ஆதிமந்தமானவர், அல்பாவும் உமேகோமானவர் என்று வாக்குறித்த சர்வல தேவனே, நீர் முடிவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறீர். முடிவில்லாதவராயிருக்கிறீர் அப்பா. உலக தோற்றத்துக்கு முன்பே இருக்கிறீர். இனிமேலும் கடைசி வரைக்கும் நீர் இருக்க வலமில்லை தெய்வன் ஆவினவரே. இப்பொழுதும் எங்களுடைய எல்லா ஆராதனையிலும் நீர் உலாவி உரும்படி ஆட்சிபிக்கிறோம், பிரியப்படப்படி ஆட்சிபிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீர் உலாவி உரும்படி ஆட்சிபிக்கிறோம் ஹாபிதா பரமேஸ்வர். ஹமாரே சாரே பாத்தோ மே தேரி, தூ ஹி ஹமாரே ஷுருவாத் ஔர் அந்த் ஹை குதா பரமேஸ்வர். ஆப்கி ஆராதனா கர்த்தே ஹே, ஆப் அல்ஃபா ஔர் ஒமேகா ஹோ கர்க்க பிரபுஷ்ட திரி பரவச்சன் கேதா ஹே. உசி வச்சன் கே ஆதார் மே ஹமே ஆப் ஆஷிஷித் கிஜியே, பலவந்த் கிஜியே. ஔர் இஸ் கலீஷியா கே இஸ் ஆராதனா கி ஷுருவாத் சே அந்த் தக் ஆப் யஹாம் பர் ஹோ, ஆப் யஹாம் பர் ரஹேங்கே கர்க்கர். ஹம் தேரே ஹாத்தோ மே அப்னி பிராண் ஆத்மா ஷரீர் சாரே பாத்தோக்கோ சாப் கர், சாரே பாத்தோக்கோ ஆப் தேக் லெங்கே கர்க்கர். தேரி விஸ்வாஸ் கே சாத் தேரே ஓ தேக்தே குதா பரமேஸ்வர். ஆனே வாலே சாரே லோகோ கே ருகாவட் கோ ஹட்டா கர் லே ஆ, ஔர் தேரி நாம் கி மேமா கர். ஹாம் தக் அப்னே நீர் ஆதி மந்தமா இருக்கிற தேவனாக இந்த வழந்த கொடுத்தின் துவக்கம் முதல் முடிய வருந்தும் எங்களோடு கூட இருந்து பரிசுத்தாவியின் எங்கள் மத்தியில் உலாவி வர முடியா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எல்லா தடைகளை நீக்கி கொடி சிரிப்பீராக. சமூகத்துக்கு வந்திருக்கிற வந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை அப்ரதமாய் தனிப்பட்ட விதமாய் பேர் பேராய் சுதிப்பீராக. பிள்ளைகளை என்ன வாஞ்சோடு நீக்கத்தோடு வருகிறார்களோ அதெல்லாவற்றையும் நிறைவேற்றும் பிள்ளைகளை தனி அப்பா நிறைவை ஆசிரியர்க்க முடியும் ஜபிக்கிறோம். அன்னைக்கு அண்ணா சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது அப்படி எல்லா கண்ணீரை மாற்றி அன்றைக்கே அப்படி துக்கங்கள் மாறி போனபடியே அதேபோல் ஆவியானவர் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் சமூகத்தில் வந்து வடிக்கிற எல்லா கண்ணீருக்கும் இன்றைக்கே ஒரு முற்றுப்பிள்ளையை வைக்க முடியாது ஜபிக்கிறோம். ஏசாய 60:20 படி உன் துக்க நாட்கள் முடிந்ததுன்னு சொன்னீங்களப்பா. அப்படியே நம்முடைய பிள்ளைகளை அப்புறம் ஆஸ்வதிக்கிறோம். பிள்ளைகளுடைய எல்லா துக்கங்களையும் மாற்றுவீராக, ஆனந்த கழிப்பாய் மாற்றுவீராக. நாமத்தை மையப்படுத்துங்க. இந்த கூட்டத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஆறுதை விரோதமாய் உருவாக்கப்படுகிற எழும்புகிற எல்லா விதமான அதிகார கிரிகள் வல்லமைக்கு விரோதமாய் நஷ்டனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்லாமத்து கொண்டு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் முறியெடுத்து ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம். தேவரே பெரிய காங்கிரஸ் சபீராக பிரசுத்தாமுடைய கரங்கள் தாழ்த்தப்ப கொடுக்குறோம். எங்களுடைய பேசி விடுபடுங்க. உம்முடைய நாமத்தை மையப்படுத்துங்க. எங்களுக்கல்ல கத்தாவை, எங்களுக்கல்ல உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து பாடப்போகிறோம். பர்மிஷன் கியே சாரே பலயோ கிளியே உஸ்கி ஸ்துதி கர்க்கர் தன்யவாத் கர்க்கர் ஹம் குச் கீத் கோ காயங்கே. பர்மிஷர் கா எக் எக் தாஸ் கேதா கி அப் தக் பர்மிஷர் ஆப்னே முஜே சலா கர் லாயா இஸ்கிலியே மே கோய் காபில் நையும். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி பாடப்போகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. அல்லேலூயா. தேவன் குறைவை நிறைவாக்கினாரா, தேவைகளை சந்தித்தாரா, அவருக்கு நன்றி சொல்லி பாடப்போகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தி, நன்றி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடந்து குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உற்சாகமாய் கண்ணை தட்டி பாடுவோமா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே.
உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயப்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடந்து குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை செய்து மதிலை தாண்டினீரும் வேலத்தார். தண்ணீரை கடந்து சோதனை செய்து மதிலை தாண்டினீரும் வேலத்தார். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தி குறைவின்றி காத்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புதுபல் அடைவார்கள். கர்த்தரை நம்பினோர் எந்த காரியத்திலும் குறைவாக இருந்ததே இல்லை. ஹல்லேலூயா. வசனம் அழகாய் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கூட கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு சில நன்மைகள் குறைபடும். அப்படித்தானமா? என்ன சொல்லுது? ஒரு நன்மையும் குறைவு படாது. நம்ம என்ன நன்மை நம்மளுக்கு தேவையோ எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நம்ம அவரை தேடணும். நம்ம அவரை தேடாதபடிக்கு நம்ம மனுஷனை தேடணும்னா நம்மளுக்கு நிறைய குறைவுகள் வரும். நம்ம எப்பொழுதெல்லாம் அவரை உயர்த்துகிறோமோ அவர் எல்லா காரியத்திலும் நம்மை ஆசீர்வாதமாக என்னை நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஹிந்தி பாடல் இருக்கிறது, ரொம்ப அருமையான பாடல். அது சொல்லுது, தேவனே நீர் உயர்வீராக நான் சிறுகட்டும், நீர் பெருகுவீராக நாங்கள் சிறுகட்டும். அநேக காரியங்கள் நாம் நம்மை பெருசாக காமிப்போம். சில இடங்களில் போனீங்கன்னா நான் யார் தெரியுமா, ஏன் நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, என் குளம் என்ன தெரியுமா, நிறைய காரியங்கள் நம்மை குறித்தே நாம் பேசி கொண்டு இருப்போம். ஆகிலும் இன்றைக்கு இந்த பக்தன் அழகாக சொல்கிறார், தேவனே நீர் பெருகுவீராக நான் சிறுகட்டும். அல்லேலூயா. ஹிந்தி மே ஏ கீத் ஏசே கேத்தே கி பரமேஸ்வர் தும் படே ஆர் மே கட்டும் கியூக்கி ஆப் ஹி ஹோ ஜோ சாரே பாத்தோ மே ஊஞ்சா ரஹனா ஹை, ஆப் சப்சே மஹான் ஹோ தோ தாக்கி ஹம் ஆப்கோ ஊஞ்சா உடாத்தே ஹை, ஆப் படே ஆர் ஹம் கட்டே. ஜப் ஆப் படேங்கே தோ ஹம் கட்டேங்கே. உஸ்மே உஸ்கோ மத்லப் ஹை கி சாரே பாத்தோ மே சாரே கட்டியோ மே ஆப் ஹமே பர்பூரி சே ஆஷிஷ் கரோகே. எப்பொழுது பிரகாசம் ஒளி நிறைந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறாரோ இருள் தானாகவே விலகிவிடும். நிறைவான இயேசு அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகள் எல்லாம்
நிறைவாக்குகிற குறைவுகள் நிறைவாக்குகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது குறைவு தானாகவே வெளியே போயிடும், இருள் தானாகவே வெளியே போயிடும். பலனாகிய இயேசு நமக்குள்ளாக வரும் பொழுது, உன்னதமானவருடைய பலன், அந்த உன்னதமானுடைய பலன் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் தானாகவே வெளியே போய்விடும். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து பாடப்படுறோம். ஹிந்தி படத்தில் அருமையான பாடல், தெரிய நாமக்கேலியே ஜியம், தெரிய நாமக்கேலியே ஜியம் தூபடை மேகட்டும். திருநாம கேலியே ஜியேஹம், திருநாம கேலியே ஜியேஹம், யேசு நாம கேலியே ஜியேஹம், யேசு நாம கேலியே ஜியேஹம். Save us.
எப்போ அவர் பெருகுவாரோ நாம் சிறுகணும் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை உயர்த்துனீங்கன்னா, இயேசுவை ஆண்டவரே நீங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாம் பார்த்துக்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. வாங்க ஒரு சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர் எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா வந்த எல்லா குறைவுகள் நிறைவாகும். அவர் இருந்த இடத்துல ஒரு குறைவில்லை. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எல்லாவற்றையும் செய்யக்கூடுமா? பரமேஸ்வர் சப் குச் கரனே கே லியே சாமதேவான் ஹே. ஜப் ஹம் உஸ்கே உபர் விஸ்வாஸ் கே சாத் ரஹதே ஹே. ஜஸ்ஸீ வஸ்ஸீ உஸ் தின் மரியம் கேதி ஹே, ஜோ வோ கேதா ஹே உஸ்ஸே ஆப் கரோ தோ தாகி சாரே ஜரூரதோ கோ பூரா கர்த்தா ஹே. மரியம் ஜஸ்ஸீ கஹா வஸ்ஸீ உன்னோனே பூரா உன்னோனே யேசு கி பாத் மானி ஆர் சாரே ஜரூரதோ கோ யேசு நே பூரா கியா தோ வஸ்ஸீ பரமேஸ்வர் ஆஜ் பி ஹமாரே பீச் மே சமக்கார் கரனே கே லியே சாமதேவான் ஹே. சாரே கமியோ கோ பூரா கரனே கே லியே சாமதேவான் ஹே. ஜோ உஸ்கே ஓர் தேக்தா ஹே வோ கபி லஜ்ஜித் நஹீ ஹோதா. ஜோ உஸ்கே ஓர் தேக்தே ஹே வோ கபி ஷர்மிந்தா நஹீ ஹோதே. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லையே. இந்த நான்காவது மாதத்தின் இத்தனை இந்த நாள் வரையிலும் கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை எல்லா குறைவுகள் நிறைவாக்கி நடத்தினார் என்று சொல்லி கர்த்தருக்கு நடி செலுத்தணுமாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நடி செலுத்தி கர்த்தரை துதிப்போமா? உணர்ந்தவர்களை கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நடி செலுத்தி ஸ்தோத்திரிப்போமா. சொல்லுமா, இயேசுப்பா என் குறைவுகள் நிறைவாக்குனீங்களே, உமக்கு நன்றி ஆவியானவரே. என் குறைவுகள் நிறைவாக்குனீங்களே, உமக்கு நன்றி. கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீங்களே. நீர் பெருகுவீராக, நீர் பெருகுவீராக, நீர் பெருகுவீராக, நீர் பெருகுவீராக. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆமென், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு சென்று பாடுமா? குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். ஒவ்வொரு நாளும் மேய்த்தாரே. தண்ணீரை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். என்னை தண்ணீரை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டில் கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டில் கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள், எதிரிகள் முன் விருந்தொன்றையாயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எதிரிகள் முன் விருந்தொன்றையாயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் நம் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், தம் ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், தொடருமே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும்
ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளைய கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். எந்த குறைகளையாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டில் கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை எல்லா குறைவுகளை நிறைவான அபிஷேகம், நிறைவான நன்மை, நிறைவான பலன், நிறைவான மகிமை, நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான அபிஷேகம் எங்களுக்கு நிரப்பட்டு நிரப்பட்டு நிரப்பட்டுப்பா நிரப்பட்டுப்பா நிரப்பட்டுப்பா. வானங்களின் பாலைவனங்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற நிறைவான ஆவியானவரே. சொல்லுங்க ஏசப்பா, என்னுடைய எல்லா குறைவுகள் இன்றைக்கு நிறைவாவதாக. ஆசுவாத குறை, அபிஷேக குறைவு, மகிழ்ச்சியின் குறைவு, ஆரோக்கியத்தின் குறைவு எல்லாம் இன்றைக்கு மாறி போனது. என் இயேசு என்னை ஆசுவாதத்தினால், மகிழ்ச்சியினால், அபிஷேகத்தினால், வல்லமையினால், பலத்தினால், ஆரோக்கியத்தினால் என்னை நிரப்புகிறார். அந்த நம்பிக்கையோட கதை துதிப்போமா? ஆமென், 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 ஆமென். ஷாகா தீரா காதரா கனமா லகுதி ரிகலதர கனமா ஷாகதர கனதர கனபா. ஆமென், 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 ஆமென் டடி. ஹalleluya ரிகாதி லலலபா ஷாகதர கனதர கனபோ. நிரப்புங்க, 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 நிரப்புங்கப்பா. எங்கள் பாத்திரங்களை நிரப்புவீராக. ஓ ரிகாதிரலலபோ ஷகதரகனதரகனதரகனதரகனபோ லகதிரகனதரகனகனபோ ஷகதரகனதரகனகனபோ ஷகதரக. குறைவை என்னை புலம்புவதை நிறுத்துவேன், நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். குறைவை என்னை புலம்புவதை நிறுத்துவேன், நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். ஆமென். இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே தொல்லை இல்லையே குறைவு இல்லையே தொல்லை இல்லையே. ஆமென். இல்லையே தொல்லை இல்லையே குறைவு இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. இன்று மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசத்தும் எந்த வாழ்க்கை, உன் பச கைகள் எட்டி என்று தொடங்குவே.
யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோட ஏகவாயிரே எனக்காக யாவையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நம்பிக்கையோட கரங்களை திருப்பி நாமே படுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஔரியா கதிரகனமோ சகதலகன சிகிதிரிகனதரகனகலமோ அவர் எல்லா குறைவுகளும் நிறைவாக்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் பெருகுவீராகப்பா, நீர் பெருகுவீராக. என் வாழ்க்கை நீர் பெருகுவீராகப்பா. நீங்கள் பெருகுனா என் வாழ்க்கையில் எல்லாம் குறைவு மாறும். நம்ம எப்பொழுதும் நம்முடைய துக்கங்களை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய சோர்வுகளையே நாம் பெருக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அதை விட்டு விட்டு இயேசுவை தேடினா போதும். என்ன கத்திரி வசனம் சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், நீர் எங்கள் வாழ்க்கையில் பெருகுவீராக என்று சொல்லி கத்திரி நம்முடைய வாழ்க்கையில் பெருக ஒப்பு கொடுத்தவர்களாக. டடி சொல்லுங்க, டடி என் வாழ்க்கையை நீங்க பெருகுங்கப்பா. என் வாழ்க்கையில துதி பெருகட்டும், என் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பெருகட்டும், என் வாழ்க்கையில உங்களுடைய மகிமை பெருகட்டும். அப்படின்னு அதை உணர்ந்து பாடுமா? நிறைவானவரே உணர்ந்து படும், உணர்ந்து படும். நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. இசையா நிறைவானவரே எஸ்லோ நீர் வரும்போது குறைவுகள் மாறு சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. இயேசையா நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. கரங்களை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே. நிறைவே எஸ்லோ நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே
நீங்க வந்தா போதும்பா. பாழானது அடே பகிரிலமா, என்னுடைய எல்லாம் காய்ந்து போன வனாந்திரம் போல் இருக்கிற வாழ்க்கை செழிப்பாய் மாறுமே. வெளியாகுமே பாழானது பகிரிலமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. இயேசையா நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. கரங்களை உயர்த்தி நிறைவே ஆரோக்கியம் இருக்கும். பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறுவதாக, தன்மகளால் சுகமானோம் என்று சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தையை குறித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறுவதாக. நீர் வந்தால் சூழ்நிலை மருத்துவரால் முடியாது என்று சொன்ன எல்லா பலவீனங்கள் இன்றைக்கு மாறுவதாக. இது மாறாது, இது குறையாது என்று சொன்ன எல்லா பலவீனங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நீங்குவதாக. கட்டிகள் மறைவதாக, கண் பார்வை சரியாவதாக, எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுத்தெறிகிறோம். பாடுமா நீ வரும் போது குறைவுகள் மாறுமே. உன் வாயை விரிவாய் தர அப்பொழுது நான் நன்மையா நிரப்பேன் சொன்னீங்களப்பா. என் பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகள் இன்றைக்கு நிரம்புவதாக. நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நீங்க வந்தா போதும் அப்பா. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, என்னால் முடியாததும் சாத்தியமாக. கர்மியான பிதாவின் பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோமா.
ஆவியானவரே நீர் வந்தால் எங்கள் சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவின் மகிமை ஐஸ்வரியத்தின்படி ஆண்டவரே எங்களை நிறைவாக்கி இந்நாள் வரைக்கும் எங்களை நிலைநிறுத்தினதுக்காக உங்க கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் ஆராதனை நீர் ஆசீர்வத்துக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. உடைய வசனத்தினாலே நீர் எங்களோட பேச பொறுமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. பிறந்தநாள் காண்பவர்கள், திருமண ஆண்டு காண்பவர்களை வாழ்த்துவிட்டு அப்போ நமக்கு அதை செய்தி செய்யலாம். இவர்களுக்கு ஸ்தோத்திரத்த பின்பு இவங்களுக்காக தீமோத்தையா ஜீவிப்பாங்க. கர்த்தனுடைய புதிய ஆண்டை ஆஸ்வதிக்கணும், திருமணம் ஆஸ்வதிக்கணும்னு சொல்லி மக்கையத்துக்குள்ளீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். இன்றைக்கு ஜே ஞான புஷ்பா, ஆர் வேதமுத்து, ஆர் முத்துக்குமாரி, நாளைக்கு 16ஆம் தேதி பாரிஸ் சாம்கோ, ஜி சித்ரா 17ஆம் தேதி, எஸ் நான்சி 19ஆம் தேதி, எஸ் மெர்லின் ஜபா 20ஆம் தேதி, ஜே ஷாரோன் எப்சிபா. அதே போல திருமண ஆண்டை காண்பு இவங்களுக்காக அதை சோதரித்துருமா? ஹலலூயா, 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 ஹலலூயா. 20ஆம் தேதி திருமண ஆண்டை காண்பவர்கள் சொல்லுங்கள், அருள்தாஸ் சுப்பையா அண்ட் அருள் ஜோதி. ஸோ இவங்களுக்காக அதை சோதரிக்க போகிறோம். எல்லா கதை சோதரிப்போமா? ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. ஜபோரிப்பா, ஓகே. இப்போ கண்களை மூடுங்க. இப்போ தீமோத்தேயாவுக்கு ஜெபிப்பாங்க. இவங்களுக்காக திருமண ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்தை கொண்டாடுகிறவங்களுக்காக கத்தல் இந்த வருஷம் முழுது அவங்களை கத்தர் பாதுகாத்து போஷித்து சாட்சியாக நிறுத்தணும். சொல்லலாம். சோத்திரம் கத்தாவே, ஆவியானவரை மகா இரக்கமும் கிருபையும் உள்ளவரை நன்றி உள்ளத்தோடு சோதரிக்கிற துதிக்கிற சோதரமாப்பா, நீர் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கத்தா தேவனை துதிக்கிற சோதரி ஆண்டவரை. பிறந்த நாள் சகோதர சகோதரிகளுக்காக பிள்ளைகளுக்காக வருகிறோம் துதிக்கிற ஆண்டவரை. இத்தனை நாளும் ஆண்டவரை அவங்களை கிருபையாக பாதுகாத்தீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிக்கிற சோதரி ஆண்டவரை. புதிய ஆண்டுகளுக்கு பிரவேசிக்க போகிறார்கள் துதிக்கிற ஆண்டவரை. புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டுமா செபிக்கிற சோதரி ஆண்டவரை. எல்லா பொல்லாத கண்களுக்கு அவர்களை விலக்கி பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிற சோதரி ஆண்டவரை. உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவரையும் துதிக்கிற கரத்துக்குள் வைத்து ஆண்டவரை நீங்கள் வழி நடத்தி பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரை. எந்த வேதிகளோ வேதனைகளோ துன்பங்களோ ஆண்டவரை துயரங்களோ வராதபடி ஆண்டவரை உடைய பிள்ளைகளை விசேஷமாக பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரை. உம்மை நம்பினவர்கள் எந்த குறைபாடு இல்லாதபடி அவங்களை வழிநடத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமா செபிக்கிற சோதரி ஆண்டவரே. அதே போல துதிக்கிற சோதரி ஆண்டவரே, திருமணம் ஆண்ட கண்டவர்களுக்காக சோதரம் ஆண்டவரே, புதிய ஆண்டுகளை பிரவேசிக்கிறார்கள் துதிக்கிற ஆண்டவரே. அவர்கள் இன்னும் ஆண்டவர் துதிக்கிற ஆண்டு கர்த்தர்கள் வளரும்படியாக கர்த்தர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே அவர்களை ஆஸ்வதிக்கிற துதிக்கிற சோதரி ஆண்டவரே. நீங்கள் கோடா கோடியாக பெருகி பழுகியிருப்பீர்கள் சொல்லி ஆண்டவரே, இன்னும் அவர்கள் பழுகி பெருகி இருக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. கோடா கோடியாக வாழ்ந்திருக்க செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டுகள் தோறும் வாக்குத்தத்தம் ஆண்டவர் அன்பா ஈந்திடுவா. ஆண்டுகள் தோறும் வாக்குத்தத்தம் ஆண்டவர் அன்பா ஈந்திடுவா. கர்த்தரை நம்பிய திட மனதா கடந்திடுவே நிவ்வாண்டினையும். கர்த்தரை நம்பி திடமனதா கடந்திடுவே நீ ஆண்டினையும். கர்த்தனை வாழ்த்துகிறே அவர் கிருபைகள் என்னிடம் தங்க நன்மை நிறைந்த ஆண்டிடுவே. நன்றியும் பொங்க பாடிடுவே நன்மை நிறைந்த ஆண்டிடுவே. நன்றியும் பொங்க பாடிடுவே கர்த்தனை வாழ்த்துகிறே. அல்லேலூயா. ஒரு ஜப குறிப்பு. சுஷ்மா வினோதத்தை இருக்கிறாங்க. சுஷ்மாவுடைய சகோதரன் வினோதுடைய ஒரு ஃப்ரெண்டு சுபாஷ், அவர் மின்சாரம் அதாவது எலக்ட்ரிசிட்டியில் வேலை பார்க்குறாரு.
திடீரென்று அவளுக்கு ஒரு பெரிய ஷாக் அடித்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்பொழுது அவர் சுய நினைவற்ற நிலைவில் இருக்கிறார். அவர் கோமாவில் போயிட்டார். எவ்வளோ பணத்தை செலவழித்தாலும் கூட டாக்டர்கள் அவர் பிழைக்க மாட்டான்னு சொல்லுகிறாங்க. ஆனால் பாசம் சபையார் எல்லாரும் ஜிபிங்க, கத்தர் அவர் இயேசுவை அறியாத குடும்பத்தார் தான், ஆனால் கத்தர் அவளுக்கு சுகத்தை கொடுக்கு, ஒரு புதிய ஜீவனை கொடுக்கணும். வினோகா தோஸ்தே சுபாஷ் ஓ எலக்ட்ரிசிட்டி காம் கர்த்தா ஹை, ஷாக் லக்னே சே ஓ பேசுத் ஹோ கயா ஔர் அபி கோமா மே சலா கயா ஹை, அபி ஹாஸ்பிட்டல் மே பர்த்தி ஹை. தோ டாக்டர் தோ கேதேங்கே இத்தனா பைசா கர்ச்சா ஹோனே கே பாத் உஸ்கா சுதாரனே கா கோயி உமீத் நஹீ ஹை, லேகின் ஹம் பிரார்த்தனா கரேங்கே, பரமேஸ்வர் சமத்கார் கர்னே வாலா பரமேஸ்வர் ஹை. கர்த்தர் அற்புதம் செய்ய அதிசயங்கள் செய்பவ நீர்தானே செய்யா, ஒருவரா பெரிய அதிசயங்கள் செய்பவ நீர்தானே செய்யா, இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பிலாவே ஒரே ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொன்னது போல ஒரு வார்த்தை, ஒரு வல்லமை அனுப்புங்க பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு செல்வதாக. லார்ட் டச் யூ மாஸ்டர், நீர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், நீர் மரித்தோருக்கும் ஜீவனுக்கும் ஆண்டவர். ஆண்டவரே நீ ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்த என்று சொன்னவர். இந்த சுபாஷ் தம்பியை தொடுவீராக. இப்பொழுதே மரணத்தின் வாசலிலிருந்து அவனை தூக்கிவிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு புதிய ஜீவனை தருவீராக. லாசருவை புலமுக்கு சாட்சியாய் மாற உதவி செய்யும். கர்த்தர் செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன் அமேன் அமேன். ஹல்லேலூயா. சாம்சன் பாருங்க, இப்படி இப்படி கூடாது பயங்க. ஏதாவது புது பாடல், ஏன்னா பழைய பாடலாம் அவங்க அடிச்சிருவாங்க. அடி சூப்பரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன அறிவிப்பு, ஏக் சூச்சனா ஹை, 4 மணில இருந்து 5:30 வரைக்கும் சண்டே ஸ்கூல் உண்டு. 4 से 5:30 तक संडे स्कूल है. 5:30 மணி முதல் பேசாதங்க, நான் அறிவிப்பு கூட பேசாதங்க.
ஐந்தரை மணி முதல் ஏழு மணி வரைக்கும் வாலிபர் கூட்டம் உண்டு. சாடே பான் சே சாத் தக் ஜவானோ கி சபா ஹை. ஏழு முதல் இரவு ஒன்பதரை வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. சாத் சே சாடே நௌ தக் ஆஜ் எக் விஷேஷ் சபா ஹை. மாலை வாலிபர் கூட்டத்திலும் மாலை ஸ்பெஷல் மீட்டிங்லயும் ஷாம் கோ ஜவானோ கி சபா ஆர் ஷாம் கே ஸ்பெஷல் மீட்டிங் மே பிரதர் பவுல் தியாகு வர்றாங்க. அவங்க தன்னுடைய சாட்சியோடு கத்தருடைய வசனத்தை கொடுப்பாங்க. பை பவுல் தியாகு ஆ ரஹே வோ பரமேஸ்வர் கே வசன் கே சாத் மே தவாய் தேங்கே. ஞாபகம் இருக்குதா? யாத் ஹை ஆப்கோ? மிமிக்ரி பண்ணாங்களே எல்லாமே. ஓ ஜோ மிமிக்ரி கர் கர் திகாயே. சோ அவங்க மீடமா பாம்பேல ஒரு கன்வென்ஷன் வந்திருக்காங்க. சோ நம்ம மத்தியில வர்றாங்க. ஓ ஃபிர் சே மும்பை மே கன்வென்ஷன் கே லாயே தே தோ ஹமாரே பீச்சே பி ஆ ரஹே ஹே. ஹalleluya. ஹalleluya. நீங்க மத்தியானோட கூட்டம் வந்திருப்பாங்க. ஆஜ் தோபஹர் கோ பி கர் புலாதே தோ ஆதே. ஆனா முத நேற்றுக்கிழமை பாச பேசல. லேக்கின் பஹலே இத்வார் கோ பாஸ் வாண்டே. ரெண்டாவது வாரம் பேசல. दूसरी हफ्ता भी नहीं बात की. மூணாவது வாரம் பேசலனா என்ன பாஸ்டர் என்ன ஒரு தடவை சாப்பிட்டா ரெண்டு தடவை சாப்பிட முடியாது பாஸ்டர். एक बार खाएंगे तो दोबारा नहीं खा पाएंगे. ஆராதனையில பிரசங்கம் கேட்டுட்டோம். ஆராதனை में संदेश सुन लिए. அட சாந்திர வர மாட்டோம்ங்க. इसलिए शाम को नहीं आएंगे. உங்களோட நான் மகா புத்திசாலி. लेकिन आपसे मैं महा बुद्धिमान व्यक्ति हूं. அதனால தான் உங்களை மத்தியானம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். इसलिए दोपहर का मत आइए करके मैंने कह दिया. சாந்திர வாங்க எல்லாரும் வாங்க. शाम को आइए और सभी लोग आइए. நல்ல செய்தி கேட்கலாம். अच्छे संदेश को सुनेंगे. हालेलुया. हालेलुया. நேற்று கூட நல்ல ஒரு चिल्ड्रन कैंप நடந்துது. कल भी अच्छे से बच्चों का एक शिविर हुआ. நானே ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். मैं पूरा उसका मजा उठाया. ரொம்ப வித்தியாசமா நடத்துறாங்க. बहुत भिन्न तरीके से उन्होंने चलाया. ஒவ்வொரு ஸ்கிட்டா ஒவ்வொரு பாடலா ரொம்ப வித்தியாசமா இருந்தது. हर एक स्किट और एक गीत अलग-अलग था. ஒரு பாட்டை ஆவியின் கனியை உயர்த்துவதற்காக மண்டையில குட்டிக்கிட்டே ஆரம்பிச்சாங்க. और एक गीत को आत्मिक के फल को ध्यान दिलाने के लिए वो बासर में बॉडी मार कर वो शुरू किए. ஆச்சரியமா இருந்தது. बहुत आश्चर्य लगा. குட்டி ஆரம்பிச்சி ஒவ்வொண்ண குட்டா ஆரம்பிச்சிட்டாங்க. वो एकदम बॉडी मार कर फिर अच्छे से एकदम बताने लगे. हालेलुया. हालेलुया. கடைசில ஒரு சவால் விட்டாங்க. आखिर में एक सवाल दिए. 1.5 மாசத்துக்குள்ளாக பைபிளை ஃபுல்லா வாசித்து முடிக்க யாரெல்லாம் சேலஞ்ச் எடுக்க போறீங்கடாங்க. पूरे बाइबल को डेढ़ महीने में पढ़कर समाप्त करने के चैलेंज को कौन-कौन ले सकते हैं करकर. சில பிள்ளைகள் கையை உயர்த்தினாங்க. कुछ बच्चों ने हाथ उठाया. எனக்கு ஒரு மரிமாங்க படிங்க பாங்க. எனக்கு ஒரு ஆர்வம் வந்துது. मुझे भी एक दिलचस्पी आई. நான் கையை உயர்த்தினேன். मैंने भी हाथ उठाया. எனக்கும் படிக்கணும் ஆசை. मुझे भी पढ़ने का चाहत है. சோ அந்த 1.5 மாசம்ல லீவு நாள். तो डेढ़ महीना छुट्टी का समय है. பிள்ளைகளுக்கு லீவு. बच्चों के लिए भी छुट्टी है. உங்களுக்கு லீவு. और आपके लिए भी छुट्टी है. வருஷ ஆரம்பத்துல பாஸ்டர் கார்டு கொடுத்தாங்க. வண்டி வேகமா தான் போச்சு. இடையில வண்டி கோளாறாயிட்டு இப்போ கடந்த வாரம் திடீர்னு நான் கோயம்புத்தூர் போக வேண்டியதாகி போச்சு. கோயம்புத்தூர் என்னுடைய மகள் குடும்பத்தாருக்கு சைனாக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சது. ஸ்பான்சர் பண்ணாங்க. மற்றவங்க பணம் போட்டாங்க இவங்க போகணும்னு. சோ பைசா டாலே ஒரு ஏழு கோ ஜானா ஹை கர்க்க. சோ இவங்க விசுவாசத்துல டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. இந்த விசுவாஸ் கே சாத் பூரா டிக்கெட் சப் புக்கிங் கர் தியே. சபாக்லம ராத்திரி 10:50 க்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. மங்களவார் ஷாம் கோ 10:50 கோ ஜோ டிக்கெட் புக் ஹோ கயா. கோயம்புத்தூர்ல இருந்து சைனாக்கு வயா சிங்கப்பூர் போனும். ஜோ கோயம்புத்தூர் டு சைனா வயா சிங்கப்பூர் ஜானா ஹை. ஆனா விசா கிடைக்கல. லேக்கின் விசா நஹி மிலா. எக்ஸ்பிரஸ் விசா க அப்ளை பண்ணியாச்சு. எக்ஸ்பிரஸ் விசா கே லே அப்ளை கர் தியே. ஆனா திங்கள் கிழமை வரைக்கும் விசா வரல. லேக்கின் சோமவார் தக் விசா நஹி ஆயா. அஜனா யப்பா அவருடைய பிதாஜி விசா கையில வந்து கிடைக்கணும். விசா ஹாத் மே மில்னா ஹை. சவாக்கலம சாயந்திரனா விசா கிடைக்க போகுது. ஜோ மங்களவார் ஷாம் கோ விசா மில்னே வாலா ஹை. நாங்க போகலனா பணலாம் வேஸ்ட் ஆயிரும். அகர் ஹம் நஹி ஜாங்கே தோ பைசா வியர்த் ஹோ ஜாயேகா. யாரையாவது அனுப்புங்க அங்க விசா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க திரும்ப வாங்க போட்டோம் அப்படினா. இஸ்கோ பேஜோ தோ விசா லாக்கர் ஹமே தேக்கர் ஃபிர் வாபஸ் ஜானே தோ கர்கர். அப்ப நான் யோசித்தேன். தோ மேனே சோச்சா. ரொம்ப என்னது ஸ்பீட் கொரியர் போன்றது இருக்குது. போ ஸ்பீட் கொரியர் ஹே. சார் நம்மளே போவோம் அப்படின்ட்டு. ஹமே ஜாயேங்கே ஐசே மேனே சோச்சா. வெள்ளிக்கிழமை அந்த அற்புதத்தை சொன்னேன். சுக்கிரவார் கே சமத்கார் தோ மேனே கஹா. கத்தர் எப்படி அற்புதம் செய்கிறோம் உங்களுக்கு பிரபு कैसे चमत्कार करता है करकर मैं आपको बताता हूं. எனக்கு फ्लाइट வந்து 6:25 मेरा फ्लाइट का टाइम है 6:25 मुंबईல இருந்து கோயம்புத்தூர் போற फ्लाइट. मुंबई से कोयंबटूर जाने वाली फ्लाइट. फ्लाइटக்கு போனவங்களுக்கு தெரியும். जो फ्लाइट में जाने वाले लोग जानते हैं. குறஞ்சபட்சம் முக்கா மணி நேரத்துக்கு முன்னால போய் போர்டிங் பாஸ் வாங்கணும். कम से कम 45 मिनट पहले जाकर बोर्डिंग पास लेना है. அது ஜெட் ஏர்வேஸ்ல போனா ஜெட் ஏர்வேஸ் में जाएंगे तो அவன் டிக்கெட்ல ஒரு காலம் போட்டுறறான். டிக்கெட் में कॉलम डाला है. फ्लाइट உடைய கதவு 25 நிமிஷத்துக்கு முன்னால அடைச்சிருவோம். ஃப்ளைட் தர்வாஜா 25 மினிட்க்கு பேல பந்த் கர் தேங்கே கர்க்க. அப்படினால 6 மணிக்குள்ளாக நான் விமானத்துக்கு உள்ள ஏறிரணும். यानी 6 बजे से पहले विमान के अंदर चढ़ जाना चाहिए. எங்க மகா சொல்லிட்டா டாடி 3:30 மணிக்கெல்லாம் விசா ரெடி ஆயிரும். मेरे बेटी ने कह दिया 3:30 बजे विजा तैयार हो जाएगा. ஏர்போர்ட்ல 5 மணிக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படிண்டா. ஏர்போர்ட் में 5 बजे लाकर दे देंगे करके. சரி நான் ஏர்போர்ட்ல வாங்கிடுறேன் அப்படிண்டா. मैं एयरपोर्ट में ले लूंगा करके मैंने कह दिया. சவாக்ல मैं 2:30 மணிக்கு ஒரு ஃபோன் பண்றா. மங்களவார் 2:30 बजे एक फोन कर दी है. ஏப்பா ஏஜென்ட் ஏர்போர்ட்க்கு வர முடியாதா? பிதாஜி ஏஜென்ட் ஏர்போர்ட் में नहीं आ पाएगा. சோ யாராவது போய் வாங்கிட்டு வருவாங்களா? போய் சாக்கர் लेके आएंगे क्या? இனி யாரமா அனுப்ப? அபி किसे भेजे? சரி நம்மளே போவோம். ठीक है हम ही जाएंगे. நம்ம மைமையை கூட்டிட்டு நான் நேரம் நரிமன் பாயிண்ட் போயாச்சு. மைமைக்கு பிராக்கர் வசதியா நரிமன் பாயிண்ட் கயா. நரிமன் பாயிண்ட்ல போய் தான் விசா வாங்கணும். நரிமன் பாயிண்ட் மே ஜாகர் விசா லேனா ஹே. நரிமன் பாயிண்ட்ல இருந்து திரும்பி
इंटरनेशनल एयरपोर्ट वाड़ना कार ले करंज बच्चा वन रमने रहा हूँ अगर नरीमन पॉइंट से इंटरनेशनल एयरपोर्ट आना है तो गाड़ी भी कम से कम दे घंटा जाएगा ना चाहे नाल मणि के लिए वीजा वरना कह बोला कि चार बजे के पहले मुझे वीजा चाहिए अपना अंज मणि के लिए एयरपोर्ट भी जा रहा मुझे साढ़े पांच बजे से पहले मैं एयरपोर्ट जाकर पहुंच सकता हूँ आर मणि के लिए विमान छह बजे के अंदर विमान में चढ़ना अदलान कड़ी रुपा अब मिल जाएगा ऐसा उन्होंने कहा मूं मणि के पोई निक्रो साढ़े तीन बजे हम खड़े हैं एजेंट को फोन पड़ना एंगे रखी फोन किया आप कहाँ है வாட்ஸ்அப்ல எடுத்து அனுப்புறேன் காப்பி வாங்கிட்டு பேருங்க அப்படின்னு விசா அதே மாதிரி வாட்ஸ்அப்ல லேக்கர் பேஸ்டா ஆப் காப்பி லேக்கர் ஜாயே அது இல்லப்பா பாஸ்போர்ட் எல்லாம் உள்ள தான் இருக்கு அப்படின்னு உங்க பாஸ்போர்ட் भी अंदर ही है பாஸ்போர்ட் இல்லாம போக முடியாது பாஸ்போர்ட் के बिना नहीं जा सकते அவர் உள்ள விட மாட்டேன்றாரு அவர் अंदर नहीं छोड़े ஒரு 10 நிமிஷம் நின்னோம் 10 மினிட் ருக்கே हम ஒரு ஆபீசர் வந்தாரு एक ऑफिसर आए சொன்னாரு ஏஜென்ட் சார் நீங்க போய் பேசுங்க இந்த ஆபீசர் இவர் சொன்னா கேப்பார் அப்படின்னாரு आप जाकर बात की ऑफिसर मान लेगा அவடே போர்டிங் பாஸ் காமிச்சேன் मैंने बोर्डिंग पास दिखाया ஐயா 6 மணிக்கு உள்ள இருக்கணும் हम 6 बजे अंदर रहना है மணி 8:45 முக்கால் ஆக போகுது अभी 5:15 हो गया है தயவு பண்ணுங்க कृपया कीजिए சரி உள்ள போங்க பாருங்க அப்படிங்க अंदर जाकर आप देखिए உள்ள போகும்போது போன் கொண்டு போக கூடாது இல்ல போன் ஆஃப் பண்ணிட்டு போணும் अंदर जाते समय फोन लेकर नहीं जाना है तो ऑफ कर कर जाना है இங்க டக 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 டகன்னு அடிக்குது பேப்பர் டக 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 கர கர ஹோ ஐயோ சீக்கிரம் போணுமே जल्दी जाना है ஆனா உள்ள பண்ண ஏஜென்ட் வெளியே வரவே இல்ல லேக்கின் अंदर गया वो एजेंट बाहर आया ही नहीं फोन பண்ண முடியாது फोन भी नहीं कर सकते நான் கிறிஸ்டோபர் ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் கிறிஸ்டோபர் ஃபோன் करके कहा மணி 5 ஆக போகுது அது 5 बजने वाला है இனி எக்கானத்த கொண்டு நான் फ्लाइट பிடிக்க முடியாது அப்படி कैसे भी करके फ्लाइट नहीं पकड़ सकता हूं ओके பா நாங்க வேற ஏதாவது ட்ரை பண்றோம் ठीक है हम और कोई तरीका निकालते हैं உங்களுக்கு அடுத்த फ्लाइटல புக் பண்ண பார்க்கறோம் आपको अगले फ्लाइट के लिए बुक करने எங்களுக்கும் அடுத்த फ्लाइटல चेंज பண்ண பார்க்கறோம் हमारे लिए भी अगले फ्लाइट को हम चेंज करना देखते हैं இப்படி கொஞ்சம் பணம் நஷ்டம் ஆகட்டும் थोड़ा पैसा अगर खो गया तो भी होने दो அஞ்சே காலக்கு ஏஜென்ட் வெளியே வந்தாரு சவா 5 மணிக்கு ஏஜென்ட் பஹர் ஆயே நாலு பாஸ்போர்ட் கொடுத்து சார் பாஸ்போர்ட் தேக்க சார் போகலாம் அப்படினாரு आप जा सकते हैं எங்க போக कहां जाए சரி ட்ரை பண்ணுவோம் ஓட ஆரம்பிச்சேன் ठीक हम कोशिश करेंगे करके जाने लगे ஓட்டமா ஓடி வெளியே வந்தா हम दौड़ कर अगर बाहर आए तो ஓவர் டாக்ஸியா ஓடி போடி கேக்குறோம் ஐயா சர்ச் கேட் போணும் சர்ச் கேட் போணும் हर टैक्सी हम पूछते चर्च गेट जाना है चर्च गेट जाना है ஒருத்தர மாட்டேன்னா कोई भी नहीं आया டே டபுள் மீட்டர் தரம் பா கொண்டு போய் விடுப்பா तो डबल मीटर देते हैं आप जाकर छोड़ दो 13வது டாக்ஸி சொன்னா சரி நான் வாரேன் 50 ரூபாய் தாங்க அப்படினா அந்தேல இறங்கி டாக்ஸி பிடிக்கிறேன் அந்தேரி மே உத்தரகம் டாக்ஸி பக்கறதா ஹூ ஏப்பா ஃளைட் 15 நிமிஷம் லேட் ஓ கஹா கி ஃளைட் 15 மினிட் லேட் ஹே நீங்க எப்படி போய் சேந்தறலாம் அப்படினா ஆ கைசே போய் जाकर पहुंच सकते हैं ட்ராஃபிக் பயங்கரம் அந்தேரி ஸ்டேஷன்ல இருந்து ஹைவே போறதுக்கு முடியல அந்தேரி ஸ்டேஷன்ல ட்ராஃபிக் बहुत था तो हम नहीं जा पाए திரும்ப சொன்னேன் அம்மா டிராபிக் ஜாமா இருக்கு அபி டிராபிக் ஜாம் ஹே அவ சொன்னாரு அப்பா நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன் நான் காமே ஃபோன் करके बात किया M13 கவுண்டர்ல உங்களுக்கு போர்டிங் பாஸ் ரெடியா இருக்கு M13 கவுண்டர் आपके लिए बोर्डिंग पास तैयार இது பெரிய அற்புதம் ஏ बहुत बड़ा चमत्कार है கவுண்டர்ல போய் உங்க ஐ கார்டு கொடுத்து உங்க மூஞ்சே காமிச்சாதான் போர்டிங் பாஸை கொடுப்பாங்க கவுண்டர் में जाकर ஐ கார்டு देकर आपके चेहरा दिखाएंगे तो आपको बोर्डिंग पास देंगे யாரோ சொல்லி கொடுக்க மாட்டாங்க और कोई बोलकर नहीं देंगे ஆனா அதுலயும் அற்புதம் பாருங்க ரொம்ப चमत्कार है देखो கரெக்ட்டா 6:24 க்கு போய் நிக்குது டாக்ஸி
24 को जाकर वहां पर टैक्सी पहुंच गई नेरे ओडने सीधा हम अंदर दौड़े M13 काउंटर எங்க இருக்குது M13 काउंटर कहां है அங்க போனா ஒரு ஆல்ட்ட சொன்னேன் ஏ எனக்கு போர்டிங் பாஸ் தாங்க அப்படினு वहां पर गया तो मैंने पूछा हमारे लिए बोर्डिंग पास चाहिए எந்த फ्लाइट है कौन सा फ्लाइट है அப்பா இப்ப 6:40 फ्लाइट அப்படினு अभी 6:40 का फ्लाइट है टाइम ஆயிட்டே टाइम हो गया நீ எனக்கு போர்டிங் பாஸ் ரெடியா இருக்கு பார் அப்படினு मैंने कहा मेरा बोर्डिंग पास तैयार है देखो தாளது இதா இது யாருக்குள்ளது அப்படினு அது யாங்குள்ள தான் கொண்டா அப்படினு कहा करके पूछा तो मेरे पास मेरा है हां அது எப்படி கொடுத்தாங்க वो कैसे दिए बोर्डिंग पास கொடுக்க கூடாதே बोर्डिंग पास नहीं देना நீங்க இப்ப தான வந்திருக்கீங்க आप अभी आए हैं तो மேல் இடத்துல பேசிட்டாங்கயா मैं ऊपर जो बात कर लिए हम எங்க மேல் இடத்துல பேசிட்டாங்க ஊப்பர் பாத் கர் தி குடியா ஃளைட் பிடிக்கணும்யா देखो हमको फ्लाइट पकड़ना है வாங்கிட்டு ஒரே வட்டமா ஓடுறேன் நேரம் தவுட் கர் கே செக்யூரிட்டி செக்ல அப்பம் பார்த்து பேக் நல்லா செக் பண்றான் செக்யூரிட்டி செக் में तभी बहुत अच्छे से चेक करता है 1 லிட்டர் தண்ணி பாட்டில காலி பண்ணிட்டு உள்ள போ அப்படிங்கறான் 1 லிட்டர் பானிக்கு பாட்டில காலி கர் கண்டு உள்ள விட மாட்டேங்கறே ஏ நேரா ஐட்டு பா ஓ தேரி हो गया கடைசில பார்த்தா 5 நிமிஷம் தான் இருக்குது आखिरी में 5 मिनट है இப்ப செக்யூரிட்டி தாண்டி போறேன் இன்னும் டைம் குறஞ்சிடுது அபி செக்யூரிட்டி செக் ஆகே जाता हूं तो और टाइम कम हो गया 3 मिनट्स लेफ्ट 3 मिनट है வெளிய வந்த ஒரு பேட்டரி கார் ரெடியா நின்னுச்சு பஹரா தோ एक बैटरी कार तैयार था ப்ளீஸ் ஐயா انا கொண்டு 53 நம்பர் கேட்டுக்கு போணுமியா 53 கேட் மேவே ஜானா ஹே 1-2 இல்ல 1-2 நஹி 53 கேட்டுக்கு ஓடணும் 53 கிரேட் மே ஜானா ஹே ஓகே சார் பைட் ஜா அப்படினா ठीक है பைட் ஜோக்கர் கர் கஹா பர் நேரா போச்சு सीधा गया கடைசில அந்த ஃளைட் உடைய என்ட்ரன்ஸ்க்கு போம்போது தான் सीधा ஃளைட் க என்ட்ரன்ஸ் மே जाते समय ஃபோன் பண்ணேன் मैं फोन किया फ्लाइट பக்கல வந்துட்டேன் फ्लाइट के बाजू में आ गया உள்ள நுழைறேன் சாம் ஃபோன் பண்றாங்க अंदर जाते हैं डैडी என்ன ஆச்சு डैडी क्या हुआ உள்ள நுழைஞ்சிட்டேன் பா अंदर घुस गए நான் உள்ள நுழைஞ்சிட்டேன் சொன்ன பிறகு தான் அவங்க ரெடி ஆனாங்க मैं अंदर घुस गया बोलते ही उन्होंने ஓஹோ இனி வந்துறோம் விசா அபி ஆ जाएगा விசா ஹalleluya ஹalleluya எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க कितना अच्छा परमेश्वर है देखो கரெக்ட்டா 7 மணிக்கு கிளம்பிச்சு सीधा 7 बजे शुरू 8:30 மணிக்கு இறங்கணும் 8:30 बजे उतरे அவங்க ரெடியா வந்தாங்க விசா கொடுத்தோம் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க तैयार होकर आए उन्होंने विजा दिए तो चले गए ஹalleluya ஹalleluya நம்ம ஆண்டவர் அதிசயங்களை DJs சொல்வாங்க DJs कहते हैं God is so desirous of doing miracles avarku arpudangal seigradala kolla priyama o chamatkar ko karne mein use bahut pasand hai ivula arpud kadai kettingala or kai thitta andre andre kudukala itna chamatkar ki baat ko suna hallelujah 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 adisayangal seigindavanam aduvil irukira arpudangal seigindavanam naduvil irukira adisayangal seigindavanam arugil arpudangal seigindavanam aduvil irukira தண்ணீரை ரசமாக மாற்றின அதிசயம் ரத்தமாக தண்ணீரை ரத்தமாக மாற்றின அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றின அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின அதிசயம் அதிசயங்கள் செய்கின்றவனம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கின்றவனம் நடுவில் இருக்கிறார் ஹலோ இப்படி படிச்சா அற்புதம் நடக்காது அற்புதம் மாதிரி சத்தமா படிக்கணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது இது பீலயாமை குறித்தும்
அவன் ஏறி சென்ற கழுதையை குறித்தும் சொல்லுகிறது. பிலேயாம் கே பாரே மே வோ சட்கர் கயா ஹுவா கதே கே பாரே மே கேதா ஹை. கழுதை ஒரு காலம் பேசுகிறது இல்லை. கதா கபி பாத் நை கர் சக்தா. ஆனா பேசாத மிருகமாகிய கழுதை பேசினதா? லேகின் பாத் நை கர்னே வாலே ஜான்வர் கதா நே பாத் கியா. சாதாரணமாக தீர்க்கதரிசிகள் மற்றவங்களை உணர்த்துவாங்க, கண்டிப்பாங்க. சாதாரண ரூப் சே பௌஷதக்தா ஹை ஜோ ஹை துஸ்ரோ கோ தாட்னா தேதே ஹை, உன்னே சேதாவனி தேதே ஹை. நீ தவறு செய்யாதே. தோ கல்தி மத் கர். நீ செய்வது தவறு. தோ ஜோ கர்த்தா ஹை வோ கலத் ஹை. ஆனா தீர்க்க தரிசியின் தவறை தட்டி கேட்டது, சுட்டி காட்டினது ஒரு கழுதை. லேகின் பௌஷதக்தா கே கல்தியோ கோ தாட்னா தியா உஸே ஜோ பதாயா வோ கதா ஹை. அந்த கழுதை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம். இஸ் கதே கே பாரே மே ஹம் படதே ஹை. என்னாகம 22 அதிகார 28 முதல் 31 வரைக்கும். நம்பர்ஸ் 22:28-31 இங்கதான் ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார் என்று பார்க்கிறோம். நடந்த சம்பவம் என்ன? பீலியாம் என்கிற ஒரு திக்குதர்சி இருக்கிறான். ரொம்ப பெர்ஃபெக்ட் ப்ராஃபெட். உத்தம் பௌஷதக்தா. அவன் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு வருகிறார்கள். மோவாப் தேசத்துல வந்து சேர்ந்தாங்க. மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கி இவங்களை பார்த்த உடனே பயந்துட்டான். மோவாப் கே ராஜா பாலாக்கி இன்ன தேக்தே ஹி டர் கயா. அவன் சொல்றான், பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு கூட்டம் எகிப்திலிருந்து வந்து விட்டது. வோ கேதா ஹை கி பூரே பிருத்வி கோ டாப்னே வாலே எக் விஷால் மண்டலி ஜோ ஹை மிஸ்ர சே ஆ கயி. அது என் தேசத்தையே மேய்ந்து போடும். வோ மேரே பூரே தேஷ் கோ சரா தேகா. ஐயா, நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று கேட்கிறான். ஆப் ஆகர் மேரே லியே இன் லோகோ கோ ஷ்ராப் தேனா ஹை கர் கோ விந்தி கர்தா ஹை. ஏனா நீர் ஆசீர்வதிக்கவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆப் ஜினே ஆசிஷ் தேதே வோ ஆசிஷ் பாயேகா, ஆப் தே ஷ்ராப் தேதே வோ ஷ்ராப் கோ பாதா ஹை. எவ்வளவு பெரிய திக்கு திசை பாருங்க. இவன் பௌஷ தக்தா ஹை. தேகோ இவன் ஆசீர்வதிச்சா கட்டாயம் ஆசீர்வாதமா? இவன் ஆசிஷ் கரேகா தோ ஜரூர் ஆசிஷ் ஹை. இவன் சபிச்சா கட்டாயம் சாபம். அவரே ஷ்ராப் தேகா தோ ஜரூர் ஷ்ராப் ஹை. அப்பொழுது பீலியாம் சொல்லுகிறான், பீலியாம் கேதா ஹை, நான் ஆண்டவர்ட்ட கேக்குறேன், மேன் பரமேஸ்வர் சே பூச்தா ஹூன், ஆண்டவர் அனுமதி கொடுத்தால் வருவேன். அகர் பரமேஸ்வர் இஜாஜத் தேகா தோ மே ஆவுங்கா. அன்று ராத்திரி பீலியாம் ஜெபித்தான். உஸ் தின் ராத் கோ பீலியாம் நே பிரார்த்தனா கியா. ஆண்டர் கேட்டார், பரமேஸ்வர் நே பூச்சா, யார் யாது யார் யா வந்திருக்கா? கோனே கோன் ஆயா ஹை. ஆண்டவரே, பாலாம் பாலாக் ராஜா ஒரு ஆளை அனுப்பியிருக்காங்க. பரமேஸ்வர் பாலாக் ராஜா நே வெத்தி கோ பேஜா ஹை. எதுக்கு? கியூ? ஏதோ ஒரு கூட்டம் வந்திருக்காங்க, அந்த கூட்டத்தை நான் சபிக்கணுமா? ஒரு மண்டலி ஆயா ஹை, உஸ் மண்டலி கோ முஜே ஷ்ராப் தேனா ஹை. ஏய், நீ அங்க போக வேண்டாம், அவங்கள சபிக்க வேண்டாம். தூ வாபர் ஜானா பி நை, வாபர் ஷ்ராப் பி நை தேனா. சரி ஆண்டவரே, ठीक है பரமேஸ்வர். கம்மன் உட்கார்ந்துட்டான். ஓ சுப்சா பைட் கயா. சொல்லி அனுப்புனா, ஐயா நான் வரக்கூடாது, கரெக்டா வரடான்னு சொல்லிட்டாரு. ஐசே போல்கர் பேஜா கி மே நஹி ஆ சக்தா ஹூம், பிரபு நே முஜே மனா கியா ஹை. பாலக் ராஜா என்ன பண்ணினா? பாலக் ராஜா நே கியா கியா? அதை விட பெரிய பணக்காரங்கள, பெரிய பிரபுக்களை இவன்ட அனுப்புறான். உஸ்ஸே படே தன்வார் ஔர் படே பிரபு உன்கோ உஸ்கே பாஸ் வோ பேஜ்தா ஹை. ஜனா எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் யா. உஸ்னே கா கித்னா பி பைசா மே தேதா ஹூம். வந்து ஒரு வார்த்தை சொல்லும். ஆகர் ஏக் ஷப்த் ஆப் போலியே. இன்னைக்கு ராத்திரி இருங்க. ஆஜ் ராத் ரஹியே. ஆண்டவர்ட்ட கேக்குறேன். பரமேஸ்வர் சே பூச்தா ஹூம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாப்போம். பரமேஸ்வர் கியா கேதா ஹை ஹம் தேகேங்கே. ஆண்டவர் கேட்டாங்க, யார் யாது? பரமேஸ்வர் நே கஹா கோன் ஹை வோ? ஏ பாலக் ராஜா பாலாக ராஜா நே பேஜா. அவன் உன்னை கூப்பிட்டால் நீ போ. வோ அகர் துஜே புலாயேகா தோ துஜா. இதான் அரகோரைய தரிசனம் பார்த்துட்டு ஓடுறது. ஏ அதுரா தர்ஷன் தேக்கர் பாக்குறா. என்ன கூப்பிட்ட? போன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். பிரபுனே ஜானே கிலே கே தியா. ஏடா நீ ஒத்தேல போய் என்ன செய்ய போற? தூ அகேலா ஜாகர் கியா கரேகா? கர்த்தர் கூட வந்தாதானே ஏதாவது பேச முடியும். பிரபு தேரே சாத் ஆயேகா தோ குச் பாத் கர் சக்தா ஹை நா. என்ன கூப்பிட்டாங்க? முஜே புலா தியே. ஆனா போ அன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. லேகின் தோ ஜாகர் கர் பிரபு நே கஹா. ஒரே ஓட்டமா கிளம்பி போயிட்டான். ஹவுட் கர் கயா. ஆனா வழியில போகும்போதே கர்த்தருக்கு கோபம் வந்துட்டு. லேகின் ராஸ்தே மே ஜாதே சமே பிரபு கோ குஸ்ஸா ஆயா. உருவின பட்டயத்தோடு வழியில வந்து நின்றார். ஓ நிகாலா ஹுவா தல்வார் கே சாத் ராஸ்தே மே கடா ரஹா. எனக்கு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த ஆச்சரிய கி பாத் கியா ஹை? கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார்னு பைபிள் சொல்லுது. ஆனா கழுதையின் கண்களை திறந்தார்னு போடவே இல்ல. கதே கே மூக்கோ கோலா கர்கர் சாஸ்திர கேதிய, லேகின் கதே கே ஆங்கோ கோலா கர்கர் நை லிகா ஹை. கர்த்தர் பீலயாமின் கண்களை திறந்தார் என்று தான் போட்டிருக்கு. பரமேஸ்வர் பீலயாம் கே ஆங்கோ கோ கோலா கர்கர் லிகா ஹை. ஹலோ, இங்க நீ பாருங்க. யா பர் தேகியே, நம்ம கண்ணு தான் குருடா இருக்கு. கியூ கே ஹமாரே ஆங்க அந்தா ஹை. 2 கொந்தியே 4 4-ன்படி, சக்க கொந்தியே 4-4 படி, தூசரா கொந்தியே 4-4 கே அனுசார், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் நம்முடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். துனியா கே அதிபதி ஜோ ஹை ஹமாரே ஆங்கோ கோ அந்தா கர்கர் ரகா ஹை. அப்போஸ்தல 26:18 ஆக்ஸ் 26:18 26:18 மே ஆண்டவர் சொன்னாரு, பரமேஸ்வர் நே கஹா, டே நீ போ, ஏ தூ ஜா,
அவங்க இருள விட்டு ஒளிக்கல வரணும் வே அந்தியாராசி உஜியாலமே ஆனா ஹே சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தை திரும்பணும் சைத்தான் கே அதிகார சே பரமேஸ்வர் கே ஓர் முடனா ஹே அவங்க கண்ணை திறக்கிறதுக்கு நான் உன்னை அனுப்புறேன் வேற வாங்க खोलने के लिए मैं तुझे भेजता हूं அவ பிசாசு எல்லாரோட மனதையும் கண்ணையும் குருடாக்கி வச்சிருக்கான் சைத்தான் सभी के मन और आंखों को अंधाक बना कर रखा है நம்ம கண்ணை கத்தர் திறக்கட்டா நம்ம அவரை பார்க்க முடியாது हमारे आंखों को परमेश्वर नहीं खोला तो हम नहीं देख सकते ஹalleluya ஹalleluya ஆனா மிருகங்கள் பாவம் இல்லாதது लेकिन जानवर जो पाप नहीं किए हैं நான் பார்த்த மிருகங்களில மே தேகா வா ஜானோரோமே ஒன்று மாடு ஏக் பெல் ஒன்று புலி ஏக் ஷேர் இந்த ரெண்டையும் இரவு நேரத்துல பார்த்தேன் ஏ பாகே தோனோ கோ மேனே ராத் கே சமயமே தேகா இரவு நேரத்துல உடைய கண்களில ஒரு ஒளி வருது ஆங்க மே உன் ராத் மே உன்கே ஆங்க மே ஏக் ஜோதி ஆதி இரவு நேரத்துல நமக்கு எல்லாமே இருட்டா இருக்கும் ராத் கே சமய ஹமாரே லே சபி கோ அந்தியாரா திக்தா ஹே ஆனா இந்த எல்லா மிருகங்களுக்கும் இருக்கனே தெரியல நான் எல்லாத்தையும் பார்க்கல ஐக்கி மே தேகா நஹி ஆனா குறிப்பிட்ட மிருகங்களை சொல்றேன் இன்னொரு கிராமத்துக்கு போவதற்காக நாங்கள் மாட்டு வண்டியில போனோம் அது பயங்கரமான காட்டுப்பாதை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பிரயாணம் போயிருக்கிறோம் அங்க போய் கூட்டத்தை முடித்து விட்டு ராத்திரி 12:30 மணிக்கு நாங்க வண்டி பூட்டி கிளம்புறோம் வெளியே வந்த உடனே என்னாச்சுன்னா வண்டி கிளம்பின உடனே நாங்கெல்லாம் கண்ண மூடனா பரவாயில்ல வண்டி ஓட்டுற எங்களை அங்கிளும் அழகா படுத்தாங்க வண்டி ஊருக்கு போய் சேரணும் வண்டி யாரு ஓட்டுவா அப்படின்னு அங்க சொன்னாங்க மாடு தானா போவோம் அப்படின்னாங்க அது எப்படி போவோம் அப்படின்னு மாடு ஒரு தடவை ஒரு வழியில வந்துட்டதுன்னா திரும்ப அந்த வழியில தானா போமா துபாரா ஒரு ராஸ்தே ஜாயேகா இனி நம்ம ஒரு டிரான்சிட் கேம்ப்ல நானும் கிட்டத்தட்ட 30 வருஷமா ஹவுஸ் சிட்டிங் பண்றேன் இன்னும் டிரான்சிட் கேம்ப்ல ஒரு வீட்டை கண்டுபிடிக்க முடியல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு துணைக்கு யாராவது வரணும் சாத்மே போய் ஆனா ஹே கிறிஸ்டி சாமிக்கன் வரணும் அல்லது ஜஸ்லி சுந்தர் வரணும் அல்லது பொன்னுதாயம்மா வரணும் நமக்கே வழி தெரியாது அதுக்கு எப்படி தெரியும் வண்டி நிப்பாட்டினாங்க கொஞ்சம் இறங்க அந்த மாடு கண்ணை போய் பாருங்க கண்ணை பார்த்தேன் உள்ள அப்படி கலர் கலர் லைட் அடிக்குது அந்தர் से एकदम रंग बिरंगे लाइट आती है இது என்ன ஏ क्या है அதான் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த கிருபை ஓய் பிரபு உனக்கு எல்ல தியாவ அனுக்கிரகம் ஹalleluya ஹalleluya அதே போல ஐசேஹி கர்த்தர் ஆகாரின் கண்களை திறக்க வேண்டியதாக இருந்தது பரமேஸ்வர் ஆகாருக்கு ஆங்கோக்கு खोलना पड़ा அப்பதான் அவர் நீரூற்றை காண முடிந்தது சோதா கோ देख பாய் எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறக்க வேண்டியதாக இருந்தது எலிசாக்கு நோக்கரோங்க ஆங்கோக்கு பரமேஸ்வர் खोलना हुआ அப்பதான் அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் பார்த்தான் அக்னி से भरा हुआ रथ और घोड़ा को उन्होंने देखा எம்மாவுக்கு போன சீஷுடைய கண்களை கர்த்தர் திறந்த பிறகு தான் அவங்க இயேசுவை பார்த்தாங்க எம்மாவுக்கு जाने वाले छह लोग को आंखों को खोलने के बाद उन्होंने सभी कुछ देखे மனுஷலாங்க நாம கர்த்தரை பார்க்கனா கர்த்தர் அந்த என்ன குருட்டாட்டு பிடிச்ச கண்ணை திறக்கணும் அகர் மனுஷ ஹமாரே ஆங்கோ கோ ஆஹாங் பரமேஸ்வர் கோ தேக்னா ஹை தோ பரமேஸ்வர் ஹமாரே ஜோ அந்தே ஆங்கோ கோ கோல்னா ஹை தரந்தா தான் பார்க்க முடியும் அகர் கோலேங்கே தோ ஹம் தேக் பாயேங்கே ஆனா கழுதுக்கு என்ன கிருபை பாருங்க லேகின் கதே கா கித்னா அனுக்ரஹ ஹை தேகோ அது திறக்காமலே பாக்குது வோ கோலே பகர் தேக்தி ஹை அந்த அதிகாரம் வாஸ்து பாருங்க வோ அத்தியாய் கோ படகர் தேகி எங்கேமே கத்த கழுதின் கண்களை திறந்தான்னு போடவே இல்ல ஆனா பர்வி பரமேஸ்வர் நே கதே கா ஆங்க கோலா கர்கர் நை லிகா ஹை ஆனால் வாயை திறந்தா லேகின் மூ கோலா இது முத தடவை பார்த்துச்சு தூதனை பெஹலே பார் தூத் கோ தேகா ஐயோ கர்த்தருடைய தூதன் ஹாய் பரமேஸ்வர் கா தூத் ஹை இது உடனே வழிய விட்டு விலகி வயல்ல இறங்கிட்டு ஏ அப்படியே ராஸ்தே சே பட்டக் கர் ஜோ ஹை கேதி மே உதர் கயி பிலியம் கோ வந்து ஒரு அடி அடிக்கிறான் அது தடியினால் அடித்தானா குஸ்ஸா ஆர் லாட்டி சே உசே மாரா டண்டே சே மாரா டண்டே சே மாரா இரண்டாவது வழியில போயிட்டு இருக்குது இப்ப அப்படியே ராஸ்தே மே ஜாதி ஹை இப்ப கர்த்தருடைய தூதன் ஒரு செவர் இருக்க இடத்துல போய் நின்னா அபி பிரபு கா தூத் ஜஹா பே திவார் ஹை வஹா பர் ஜாகர் கடா ரஹா கழுது என்ன பண்ணது கதா கே கர்தா ஹே சவரோட நெருக்கி போகுது வோ திவார் கே சாத் கிஸ் கர் ஜாதி ஹே பீலியாமுடைய கால் கொஞ்சம் உரசிட்டு வோ பீலியாம் கே பேர் தோடா கிஸ் கயா ஆ வலிக்குதுடா வோ தர்த் ஹோதா ஹே அடிச்சா இன்னொரு அடி ஃபிர் சே மாரா மூன்றாவது கர்த்தருடைய தூதன் எங்கயுமே போக முடியாத ஒரு
குறுகலான இடத்துல போய் நின்னுட்டாரு. और फिर परमेश्वर का दूत जो कहां पर भी बाहर नहीं जा सकते वैसे एक छोटे रास्ते में जाकर खड़ा हो गया. அதை பாத்து ஜி. वो गधा देखा. எங்கயுமே போக வழி இல்ல. कहां पर भी जाने का रास्ता नहीं है. அப்படி அவன் கீழ படுத்துட்டு. वो वैसे वो लेट गया. இப்ப அடிக்குறான். अभी मारता है. இப்ப கத்தர் முதல்ல கழுதையின் வாயை திறந்தார். प्रभु पहला गधे का मुंह खोलता है. ஐயா இத்தனை வருஷம் நீ ஏர்ன கழுதை தானா? इतने सालों से तू चढ़ा हुआ गधा मैं हूं ना? என்னைக்காவது நீ என்ன அடிச்சதா? அடிச்சிரா? कभी भी तुम मुझे मारे हैं क्या? हां? அடியா? என் கையில கத்தி இருந்தா உன்னை கண்டுதனமா வெட்டி போட்டுருப்பேன். मेरे हाथ में चाकू होता तुझे काट डालता मैं. அப்பதான் கத்தர் பீலியாமின் கண்களை திறந்தார். कभी परमेश्वर பீலியாம் की आंखों को खोलता है. உருவேன பட்டயத்தோடு கத்தர் இருக்கிறதை கண்டு वो निकाला हुआ तलवार को प्रभु लेकर खड़ा हुआ देखकर ஆண்டவரே நான் வேணா திரும்பி போயிருந்தேன். परमेश्वर मैं चाहता पीछे चले जाता हूं. கத்தர் தூதன் சொன்னார். प्रभु के दूत ने कहा கழுத மாத்திரம் என்னை கண்டு பயந்து வழி விலகாமல் இருந்திருந்தால் अगर गधा मुझे देखकर डर कर रास्ते से नहीं भटका होता तो நான் உன்னை வெட்டி கொன்னு போட்டுட்டு கழுதையை உயிரோட வைத்திருப்பேன். मैं तुझे काट डालकर गधे को मैं जिंदा रखता. அப்ப பீலியாமின் உயிரை காத்தது யார் தெரியுமா? तो பீலியாம் की जान को कौन बचाया? இந்த கழுதை. इस गधा. பிலியாமே, ஏ பிலியாம், எனக்கு பேச தெரியாதுப்பா. நான் பாத் करना नहीं मुझे आता. நீ போகிற இடம் ஆண்டவருக்கு இஷ்டம் இல்ல. लेकिन तू जहां पर जाता है परमेश्वर को पसंद जगह नहीं है. நீ போகிறது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்ல. तू जहां पर जाता है प्रभु को पसंद नहीं है. நீ எதுக்காக போற? तू क्यों जाता है? நிறைய பணம் கிடைக்கணும் போற. बहुत पैसा मिलेगा इसीलिए जाता है. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட கழுதையா இருக்கிறோம்? आज हम किस प्रकार के गधे हैं? மற்றவர்கள் செய்கிற தவறுகளை தட்டி கேட்கணும். தடுத்து நிறுத்தணும். दूसरे लोग करने वाले गलतियों को हम ताड़ना देना है, उसे रोकना है. இல்ல அவர்கள் தவறு செய்து அவங்க அழிஞ்சு போவாங்க. नहीं तो वो गलत कर कर वो नाश हो जाएंगे. எங்க நான் சென்னாலும் ஆண்டவரே நீரே வழிநடத்தும் ஆண்டவரே. मैं जहां पर भी जाऊं प्रभु मुझे आप मार्गदर्शन कीजिए. என்ன சொல்ல வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சிக்கம்போ நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சிக்கம்போ நடத்தி செல்லும் ஐயா அல்லேலூயா அடுத்த பாட்டு அவங்க தெரியும்னா அவங்க கிளம்பி கொடுத்துருங்க தனியாக படிக்கணும் ஹல்லேலூயா சந்தோஷம் ஹல்லேலூயா 19 சங்கீதம் 1-4 வரை பார்க்கும் பொழுது சாம்ஸ் 19:1-4 பார்க்கும் பொழுது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது பூவலகின் கடைசி வரைக்கும் செல்லுகின்றன பரலோகத்தை பாக்குறீங்க ஆகாஷ் நாம் கே ஸ்வர்க் ஆப் தேக்தே ஹே அதுக்கு நம்மள போல வாய் இல்ல உஸ்கே லியே ஹமாரே சமான் ஜபான் நஹீ ஹே ஆனா அத பேசுது லேகின் வோ போல்தி ஹே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சூரியனை பாருங்க சூரஜ் கோ தேகியே அதுக்கு வாய் இல்ல உஸ்கே ஜபான் நஹீ ஹே ஆனா பேசுது லேகின் பாத் கர்தி ஹே அந்த 4 வசனம் சொல்லும் பொழுது வோ சௌதா வசன் மே கேதா ஹே அதுல சூரியனுக்கு கர்த்தர் கூடாரத்தை
கர்த்தர் ஸ்தாபித்தாராம். उसमें सूरज के लिए परमेश्वर ने एक तंबू को स्थापना किया. ஐந்தாம் வசனத்துல பாஞ்சாவது வசனமே அது பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறார். वो पराक्रमशाली के समान अपने रास्ते में दौड़ने के लिए वो तैयार है. சூரியன் கட்டு கொடுக்குது. सूरज सिखाती है. ஏப்பா எனக்கு நியமிச்ச ஓட நான் ஓடிட்டே இருக்கிறேன். मेरे लिए ठहराया गया दौड़ में मैं दौड़ता रहता हूं. ஹalleluya. ஹalleluya. நமக்கு வாரத்துல ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கல. हमारे लिए सप्ताह में एक दिन का आराम नहीं दिए तो. ஹலோ இங்க பாருங்க. ध्यान दीजिए. चलेंगे रेस्ट लेना बस्ट ஆயிடுவோம். अगर रेस्ट नहीं रहे तो बस्ट हो जाएंगे. என்னது? ரெஸ்ட் இல்லனா வெடிச்சிரோம். हम फट जाएंगे. ஒன்னு நம்ம நெஞ்சு வெடிச்சிரோம் அல்லது வயிறு வெடிச்சிரோம் அல்லது வாழ்க்கையே வெடிச்சிரோம். या तो हृदय या तो पेट या तो पूरा जिंदगी फट जाएगा. நமக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வேணும். हमारे लिए एक दिन आराम चाहिए. चले ऑफिसல ரெண்டு நாள் ரெஸ்ட். कुछ दफ्तरों में दो दिन रेस्ट. ஸ்கூல்ல ரெண்டு நாள் ரெஸ்ட். ஸ்கூல் மே தோ தின ஆராம் ஹே. உள்ள வாரம் முழு ஸ்கூல் வச்சா என்ன சொல்லுவீங்க? अगर पूरा सप्ताह भर स्कूल रखेंगे तो क्या बोलेंगे? இந்த ஸ்கூலும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். ये स्कूल भी नहीं चाहिए कुछ. படிக்கட்டாலும் பரவாயில்லை. அப்படி படிங்க तभी चलेगा. ஆனா சூரியனை பாருங்க. लेकिन सूरज को देखिए. ஒரு நாள் ரெஸ்ட் இல்ல. कभी भी उसके लिए आराम नहीं है. ஆனா எப்படி ஓடுது? लेकिन कैसा दौड़ता है? திங்கக்கிழமை தோறும் காலையில சிறு பிள்ளைகள் கேட்கற கேள்வி என்ன தெரியுமா? ஹர் சோமவார் கோ சுபா ஜோ பச்சே லோ கியா பூச்சதே ஹே. அம்மா நீங்க ஸ்கூல் லீவு தானே? ஆ ஸ்கூல் சுட்டி ஹே நா? என்ன சனி நேர் லீவ் ஆயிட்டல? நீங்க சனிவார் ரவிவார் சுட்டி ஹோ கியா நா? திங்களுமே என்னதான்? சோமவார் கியா ஹே? நீங்க ஜோ ஓவர் மண்டே எழுமோ சொல்வானா? ஜோ ஹர் சோமவார் கோ உட்கே சமய கே. டாடி நீங்க ஸ்கூல் இல்ல டாடி. டாடி ஆ ஸ்கூல் சுட்டி ஹே. நீங்க லீவு டாடி. ஆ சுட்டி ஹே. என்ன ரெண்டு நாள் லீவ் ஆயிட்டல? நீங்க தோ தின் சுட்டி ஹோ கியா நா? எவ்ளோ சோம்பலா இருக்குது. கிட்னா ஆல்சி பனா ஹே. ஆனா சூரியன் கட்ட கொடுக்குது. லேக்கின் சூரஜ் சிகாதி ஹே. நான் போகிறே நான் போகிறே இன்னல் என்றும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடே நிந்தை பாடும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறே இயேசுவே நான் போகிறே நான் போகிறே நான் போகிறே இன்னல் என்னும் குன்றும் கண்டு நான் அஞ்சிடே நிந்தை பாடும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறே இயேசுவே நான் போகிறே எத்தனை பெரிய மலை வந்தாலும் பரவாயில்ல எத்தனை மேகங்கள் வந்தாலும் பரவாயில்ல என் பாதையில ஓடிக்கொண்டே இருப்பேன் பவுல் சொல்லுகிறான் அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 23-24 ஒன்னு மட்டும் தெரியும் ஒவ்வொரு பட்டணத்திலும் எனக்கு கட்டு இருக்குது காவல் இருக்குது ஆனா 24 வசனத்துல 24 ஆகிலும் அவள் ஒன்றை குறித்து கவலைப்படை परंतु उन किसी के बारे में चिंता नहीं என் பிராணனை அருமையாக எண்ணே मेरे प्राण को मैं तुच्छ जानता हूं என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஓடி முடிக்கவும் கர்த்தராக இயேசுவிடத்தில் பெற்ற சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றுவோமே நான் விரும்புகிறேன் நாளைக்கு தாராவில யாராவது இங்க பாருங்க பைபிள் எடுத்துட்டு வெளியே வந்தா அவங்கள பிடிச்சி ஜெயில போடணும் அப்படி சட்டம் வந்துச்சு अगर समझो कल कानून आए कि धारावी में अगर कोई बाइबल लेकर बाहर जाएंगे तो उन्हें पकड़कर बंदीगृह में डालना है कितने पेर बाइबल तोड़ी हुई है कितने लोग बाइबल उठाकर बाहर आएंगे நான் எதை பத்தி கவலை பட மாட்டேன் मैं किसी के बारे में चिंता नहीं करूंगा ஜெயிலுக்கு போனா லாக் அப்ல போனா என்ன मैं जेल में जाऊं या लॉकअप में जाऊं ஜெயில போனா ஒரு வாரம் ஒரே Dress தான் போடணும் अगर जेल में जाएंगे तो एक सप्ताह एक ही कपड़ा पहनना நாங்க அப்படி தான் போட்டோம் हम वैसे पहने थे ஆனா பவுல் சொல்றாரு பவுல் கேட்டா ஹே ஒவ்வொரு பட்டணத்திலும் கட்டும் காவல் இருக்குது ஹர் ஷஹர் மே பஹரேதாரி ஔர் பந்தன் ஹே ஐ டோன்ட் கேர் மே உஸ்கி சிந்தா நஹி கர்தா ஹூன் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை ரேஸ் வித் ஜாய்ஃபுல்னஸ் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஓடி முடிக்கணும் இங்க மேரே தௌட் கோ குஷி கே சாத் தௌட்னா ஹே எப்படி ஓடணும் கேசே தௌட்னா ஹே ஹalleluya ஹalleluya ஏமா சண்டே ஸ்கூலுக்கு போ சண்டே ஸ்கூல் மே ஜாவோ வாமா கேமா டயர்டா இருக்கு போத் தக்கா ஹுவா ஹே ஏதோ உங்க பகல் ஃபுல்லா ஊழிஞ்சு பிரசம் பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க ஐசே बोलते जैसे कि पूरा दिन भर सेवा कर कर वो थक गए और சாப்பிட்டு கட்டாய் தூங்கணும் உங்களுக்கு और खाना कर जरूर सोना है उनके संडे स्कूल போக முடியாது संडे स्कूल नहीं जा सकते ஆனா இது கற்று கொடுக்குது நமக்கு लेकिन हमें सिखाता है சூரியன் பேசல सूरज बात नहीं करती है அதுக்கு பேசிறதுக்கு முடியாது वो बात नहीं कर सकता மகனே बेटा உற்சாகமே ஓட்டத்துல ஓடு उत्साह के साथ मेरे दौड़ में दौड़ हालेलुया हालेलुया சந்திரனை பார்த்து விஞ்ஞானி சொல்றான் அதுல நிறைய அழுக்கு இருக்கான் சாந்த் கோ தேக்கர் விஞ்ஞானிகள் லோக் கேதே ஹே உஸ்மே பஹோத் கந்தகி ஹே அத வேதம் சொல்லுகிறது சாஸ்திர கேதி ஹே உன்னத பாட்டு 6 10 சாங்ஸ் ஆஃப் சாலமன் 6 10 ல சேஷக 6 10 மே சந்திரனை போல அழகு சாந்த் கே சமான்
ஆண்டவருக்கு சந்தை எனக்கு கவலை இல்லை. ஹஜார் வைஜ்ஞானிக் லோக் மில்கர் வாம் பர் உஸ்பே கட்டா ஹே சேத் ஹே ஆர் கந்தே ஹியே போலா துமே முஜே பர்வா நஹி. ஏ ஆண்டவர் அழகுக்கு உதாரணமா என்னதான் வச்சிருக்கிறாரு. மேரே பரமேஸ்வர் குப்சுரத் கேலே உதாரண மே முஜே ரகா ஹே. ஆனா சில பேர் மூஞ்ச பார்த்தா லேக்கின் குச்சு லோகே சேஹரா கோ தேகா தோ ஆண்ட்ரியான் தான் என்ன கருப்பா வச்சாரோ. பரமேஸ்வர் கியூ முஜே காலா ரங் மே பனாயா. ஏன் தான் என் மூக்க கொஞ்சம் சப்பையா வச்சாரோ. மேரே நாக்கு தோடா சப்டா ரகா. என்னலாம் கேக்குறீங்க. கியா கியா பூச்தே ஹே. ஆனா நீங்க என்ன சொல்லணும். லேக்கின் ஆப் கியா கேனா சாஹியே. ஹலோ இந்த சந்திரன் பண்ண அழகு யார் தெரியுமா? சாந்த் கே சமான் குப்சூரத் கோன் ஹே. விசுவாசி தான். விசுவாசி ஹே. யாரு? ஒவ்வொரு விசுவாசியும் சந்திரனை போல அழகு. ஹர் விசுவாசி சாந்த் கே சமான் குப்சூரத். சூரியனை போல பிரகாசம். சூரஜ் கே சமான் பிரகாஷித். கொடிகள் பறக்கிற படையை போல கிடியும் உள்ளவளா. அவங்கள பார்த்தாலே பயப்படணும். உனே அகர் தேகேங்க தோ டர்னா சாஹியே. டெரர் ஆர்மி. டெரர் ஆர்மி. நாலாவது அருணோதயம் போல உதிக்கிறவங்க. ஜோ சுப உதய் ஹோனே கே சமான் உதய் ஹோனே வாலே. ஒவ்வொரு நாள் காலை எப்படி உதிக்குது பாருங்க. சுப கைசே வோ உதய் ஹோதி ஹே. நம்மள மாதிரி எழும்புது. ஹமாரே சமான் உட்தி ஹே கியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு உற்சாகமா காலைல எழும்பி வருது பாருங்க. சா கே சாத உட்கர் ஆதி ஹே. நம்ம காலைல எழும்புதுக்குள்ள ஹம் சுப உட்னே சே பேரே. ஏமா எழும்பு. ஏ உட்டோ. ஒரு நிமிஷம். 1 மினிட். ஒரு நிமிஷம். 1 மினிட். அப்படி ஒரு உருண்டு. ஐசே யஹம் பலட். இப்படி ஒரு உருண்டு. வாஹம் பலட்கர். அப்படி குட்டி தூங்க போட்டு. வேக தோடா சோட்டா சனின் கர்கர். அப்புறம் ஏ எழும்பு. பேர் உட்டோ. நான் என்ன எழும்பிட்டேன்ல. நான் உட்கே. நான் தூங்க வச்சிரேன். நான் சோ ராஹும் கியா. அவ்ளோ ரெண்டாவணம் போயிட்டு வந்துட்டாங்க. அஞ்சு நிமிஷத்துல சாகர் ஆகி 5 மினிட் மே. இவ்வளவு நேரம் ஆகுது. கிட்னா டைம் லக்தா ஹே. ஆனா விசுவாசி அருணோதயம் போல எழும்பணும். லேக்கின் விசுவாசி ஜோ ஹே போர் கே சமான் உட்னா ஹே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பஹரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. பஹரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவள்ள இரைச்சல் போல. வாழ்த்துவே காலமெல்லாம் நீங்கள் நன்றியோடு நான் பாடிடுவே. நன்றியோடு நான் பாடிடுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கலாம். யாக்கோபு 3 அதிகாரம் 3 வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 3:3. யாக்கோபு 3 அதிகாரம் 3 வசனம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். பாத்தீங்களா? குதிரைக்கு பாருங்க. கோடா देखो. இப்ப குதிரை பேசுது. அபி கோடா பாத் கர்தி ஹே. எனக்கு கடிவாளம் போட்டு வார் மாட்டிட்டாங்கனா இந்த லகாம் லகாக்கர் அகர் பட்டா பாந்தியே தோ என் எஜமான் என்ன எங்க திருப்ப நினைக்கிறாரோ என் முழு சரீரமும் திரும்பும். மேரே மேரே மாலிக் முஜே ஜஹான் பர் மோடனா சாதா ஹே வஹான் பர் மேரே பூரே ஷரீர் மூட் ஜாயேகா. இது தான் 32 சங்கீதம் 9 வசனம் வாசிறங்களே. சாம்ஸ் 32:9. பதன் சங்கீதம் 32:9 மே படியே. வாரினாலும் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். பாவம் குதிரைக்கு புத்தி கிடையாது. ஜோ கோடே கேல கொஞ்சம் அக்கல் நீ ஹே. ஆனா கடிவாளத்தை பூட்டி வார மாட்டிட்டா லேக்கின் லகாம் லகாகர் அகர் பட்டா கோ பாந்த் தியா தோ எஜமான் சொல்லுவாரு. மாலிக் கஹேகா ஒரு இழு எடுத்து இங்க வா. ஓ கீச்சேகா போல இதர் ஆவோ. அது கிட்டி சேருமா? ஓ நஸ்திக் மே ஆதி ஹே. சொல்லுங்க. கிட்டி சேருகிற குதிரை. கிட்டி சேருகிற குதிரை. கீழ்ப்படுகிற குதிரை. இதுக்கு நம்ம உங்களை மாதிரி 6 அறிவெல்லாம் கிடையாது. ஆப்கே சமான் ஜோ 6 பிரகார் கி ஞான். அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆ ஓ குச்ச நஹி ஜானதா. அது புத்தி இல்லாத குதிரை தான். ஓ உஸ்ஸே கோயி திமாக நஹி ஹே. ஆனா கடிவாளத்தையும் வாரையும் போட்டுட்டா லேகின் லகாம் ஆர் பட்டா லகானே கே பாத் அது கிட்டி சேரும். ஓ கரீப் ஆ ஜாதி ஹே. இரண்டாவது தூஸ்ரா அதன் முழு சரீரத்தையும் திருப்ப முடியும். उसके पूरे शरीर को हम फेर सकते हैं. அம்மா கூப்பிடுறாங்க. மா बुलाती है. ஏ பாப்பா. ஏ बेटी. இங்க பாருங்க. இதர இதர देखो. ஏ பாப்பா. ஏ बेटी. அண்ணா. ஆ क्या? பாப்பா. ஏ बेटी. இப்போ அடுத்து இங்க பாருங்க. அபி இதர देखो. முதல்ல என்ன? पहला क्या? இரண்டாவது. फिर. அண்ணா. क्या? எங்க வா? இதராவ். என்ன? क्या? உடம்பு ஆடாது. शरीर नहीं हिलता है. ஆனா குதிரையுடைய முழு சரீரத்தையும் நம்ம திருப்ப முடியுமா? லேக்கின் கோடே கே பூரே ஷரீர் கோ ஹம் ஃபேர் சக்தே ஹே. எவ்வளவு நல்ல கில் பிடிதே பாத்தீங்களா? கிட்னா ஆ கியா பாலனே தேகோ. குதிரா ஸ்டைலா. அபி கோட एकदम ஸ்டைல் மே. கூப்ட அவன் எங்க பாருங்க. புலாதே ஹி. ம்? ம்? ம்?
இப்படியா பண்ணது திருப்பினா ஒழுங்கா திருந்துருது ஒரு வேடிக்கையான கதையை ஒரு நாள் ஜான் சாலமோன் சொன்னாங்க एक हसी के बात को ஜான் சாலமோன் एक बार कहा புதுசா கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்களாம் जो नया शादी होकर घर पर आए வீட்டுக்கு வந்த உடனே புருஷன் சொன்னாராம் घर पर आते ही पति ने कहा नबर देख பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரு பாஸ்டர் என்ன சந்தேஷ் दिए புருஷன் தான் தலை जो पति ही सर है மனைவி கீழ்ப்படுகணும் जो पत्नी आज्ञा पालन करना है நான் தலை தெரிதா உனக்கு सर है जानता है ना இயேசுநாதர் தலை நானும் தலை இயேசு மசீஹ் सर है वैसे मैं भी सर हूं அதான் சரிங்க தான் हां ठीक है நீங்க தான் தலை தான் आप ही सर हैं நீ சொல்றதெல்லாம் சைமே தான் आप जो भी बोलेंगे तो मैं करूंगा கொஞ்சம் பிரதா தான் थोड़ी देर के बाद पति जी அத்தானா புத்தம் வைக்க போறானே அர்த்தம் அத்தான் இழுத்தா ஓ பதி ஜி கர்கர் கீச்சா தோ பொத்தம் வைக்க போறா ஜாக்கிரத பதன் லக்னே வாலே ஹே அத்தான் இழுத்தா வைசே கீச்சி என்ன கியா நீங்க தலதானே ஆப் சர் ஹே நா நான் கழுத்து அறந்துட்டேன் மை கர்தன் பண் கரோ உங்க கழுத்து நாதானே ஆப்கா கர்தன் மை ஹூ நான் உங்க சரீர நாதானே மை ஆப்கா சரீர ஹூ நா சரி இருந்துட்டு போ ठीक है रहने दो अच्छा ना அத்தான் பதி ஜி என்ன கியா ஹுவா நான் கழுத்து தானே மை கர்தன் ஆமா ஹா தலைய திருப்புறது கழுத்து தான் திருப்பிடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னா ஜோ சர் கோ ஜோ குமானே வாலா கர்தன் ஹே மே குமா தூங்கா சாவதான் என்னதா இருந்தாலும் உங்களுக்கு திருப்புறது ஹில்லா தான் தப்ப முடியாது பத்தி கோ பத்னி குமாதி ஆ குமாதி பராபர் தும் பாயர் குமா சக்தா அந்தர் கா குமார்னா உஸ்கா ஹாத்மே வெளியே நீங்க சுத்தலாம் அவங்களை கூட்டிட்டு வா சுத்தி காமிக்கன்னு சொல்லலாம் பஹார் ஆப் கும் சக்தே உனே லேக்கர் ஆனா உள்ள சுத்திடுவாங்க அப்படியே லேக்கின் அந்தர் குமா தேங்கே ஹalleluya ஹalleluya சந்த குதிரையை பாருங்கள் தோ கோடா கோ தேக்கியே ரெண்டு காரியம் தோ பாத் சொல்லுங்க கிட்டி சேரும் சொல்லுங்களே கரீப் பஹுஞ்சாதீ ஹே இன்னைக்கு அப்பா நம்மட்ட ரொம்ப ஆசைப்படுறாரு ஆஜ் பிதா ஹம்சே போத் சாஹத் ரக்தா ஹே இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாமா ஆர் தோடா கரீப் ஆவோ அன்றைக்கு ஈசாக்கு யாக்கோபை பார்த்து சொல்கிறான் ஈசாக் யாக்கோபை देखकर कहता है என் மகனே मेरा बेटा நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி मैं तुझे आशीष करने के लिए கொஞ்சம் கிட்ட வா तू थोड़ा करीब आ come closer to me थोड़ा करीब आ मेरे I want to bless you मैं तुझे आशीष करना है அப்பாக்கு கண்ணு தெரியாது பிதா देख नहीं पाते हैं ஆனாலும் பக்கத்துல வா लेकिन फिर भी करीब आना தடவி பார்க்கறாரு ஓ ரகடகர் देखता है என் பிள்ளை தானே मेरा बेटा है ना ஒரு யாக்கோபுக்கு ஆசை இருக்கும்போது ஏசப்பாவுக்கு ஆசை இல்லையா யாக்கோபுக்கு ஆசை रहते समय येशु पिता को नहीं है क्या हेलो हालेलुया Are you coming closer to God? கேனே பாருங்க. கரீப் ஆ ரஹே ஹே. நான் காலையில சொன்னேன். சுபமே मैंने कहा. இந்த வசனம் சொல்லும் போது மட்டும் தான் கீழ குனியணும். இந்த வசனம் बोलते समय आप नीचे झुकना है. பிரசங்கம் பண்ணும்போது யா முகத்தை பாருங்க. சந்தேஷ் देते समय मेरे चेहरा को देखिए. அப்படி நேரா பார்க்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுனா டிவியாவது பாருங்க. अगर सामने देखने तकलीफ होता तो टीवी तो देखिए. கீழ குனிஞ்சீங்கனா பாவம் ஒன்னு கழுத்து சுளிக்கற கூடாது. अगर नीचे झुकते रहेंगे तो आपके गर्दन में कुछ मोच नहीं आना चाहिए. मोच आ जाएगा. அல்லது தூக்கம் வந்துரும். या तो नींद आ जाएगा. அல்லது உங்க சிந்தனை வேற எங்கயாவது பறந்துரும் நீங்களும் ரொம்ப ஆராய்ச்சியாளர் இல்ல அந்த வசனத்தை எடுத்து இன்னும் பத்து வசனத்துக்கு போயிருவீங்க ஆவியில ஆத்மாமே போகாதங்க அதெல்லாம் வீட்டுல போய் போங்க இங்க சர்ச்சில் இருப்போம் என்ன விரும்புகிறார் என் பக்கத்துல வா அண்டு மேல ஏற போகிறாரு ஓ ऊपर चढ़ने के जा रहा है மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்துல மத்தேயு 28:18 ல மத்தேயு 28:18 மே இயேசு சமீபமாய் வந்து இயேசு கரீப் ஆக்கர் ஹி கேம் க்ளோசர் उनके पास आकर எப்ப நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் मैं तेरे लिए अधिकार देता हूं நம்ம பக்கத்துல வர விரும்புகிறவர் நாம ஒரு பக்கத்துல வரணும் ஆசைப்படுறாரு ஓ हमारे करीब आता है और वो भी चाहता है कि हम उसके करीब जाएं हालेलुया हालेलुया சந்தோஷமா ஹalleluya இயேசு ஹalleluya ஆண்டவரே கொஞ்சம் கடிவாளம் போடுங்கப்பா இஸ்லே பரமேஸ்வர தர லகாம் லகாயே ஒரு கயிறு வச்சு கட்டுங்கப்பா एक रस्सी से बांधिए சாபுக் வாரு சாபுக் சாபுக் से बांधिए என்ன இழுங்கப்பா मुझे खींचिए என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே என்னை இழுத்துக்கொள்ளும் மாமே ஓடி வந்திடுவே அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கோருவே அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கோருவே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த முழு சரீரத்தையும் திருப்ப முடியும் பூரே ஷரீர் கோ ஃபேர் சக்தே ஹே
கயிறு எங்க தான் மாட்டிருக்குது? ஜோ சபு கஹா பாந்தா கயா ஹை? மூக்கணா அங்க இரு, மூக்கல தான் மாட்டிருக்குது. உஸ்கே ஜோ நாக்கு மே ரஸி பாந்தா கயா ஹை. ஆனா முழு சரீரத்தும் திரும்புது. லேக்கின் பூரே ஷரீர் ஃபிர் ஜாதா ஹை. இன்னைக்கு என்னடத்து கத்தரத்து திரும்பவும் வாருங்கள். பிரபு கே பாஸ் ஹம் முடேங்கே ஆயே. கத்தரத்து திரும்பி வாங்க. பிரபு கே பாஸ் ஆயே ஃபிர் கர். அவர்தான் நம்ம அடிச்சாரு. ஓய் ஹமே மாரா. அவர்தான் நம்ம பீர்னாரு. ஓய் ஹமே ஜோ ஃபாடா. ஆனால் அவர் பக்கத்துல வாங்க. லேக்கின் ஃபிர் பி உஸ்கே பாஸ் ஆயே. ஓசியாவின் புத்தகத்துல. ஓசியா கே புத்தக மே. அதன் மூன்றாம் அதிகாரம். உஸ்கே தஸ்ராதி ஆயே. கர்த்தரது திரும்ப வாருங்கள். அவரே நம்மை அடிச்சார். பிரபு கே பாஸ் முடங்க ஆயே. ஓய் ஹமே மாரா ஹை. ஆறாம் ஆறாம் அதிகாரம். உஸ்கே சட்டுவாதி ஆயே. எடுத்தீங்களா? கர்த்தரிடத்தில் திரும்புவோம். முதல் வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். அதே போல பதினான்காம் அதிகாரம் ஓசியா 14 ஓசியா 6:1 ஓசியா 14:1-2 ஓசியா 14ஆம் அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனம். இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். சும்மா உம்முன்னு திரும்ப கூடாது. நீங்கெல்லாம் குதிரை இல்ல, வாய் பேச முடியாத. ஆண்டவரே பேசி, ஆண்டவரே உம்முடைய திரும்புகிறோம் ஆண்டவரே சொல்லணும். அவரை நோக்கி, தேவரீர் எல்லாத்தையும் நீக்கி தவறுகளை சொல்லுங்க சுட்டி காட்டும் திருத்தும் ஒரு கழுதை. ரெண்டாவது, கிட்டி சேருகிற கீழ்படுகிற ஒரு குதிரை ஒரு கழுதை. மூன்றாவது, ஒரு கழுதை இருக்குது. பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டு கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியது இல்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். இது காட்டு கழுதை. ஜங்கலி கதா ஹை. முன்னால பார்த்தது வீட்டு கழுதை. பஹலாம் நே தேகா ஜோ கர் பர் பாலனே வாலே கதா. காட்டு கழுதை நம்ம ஊர்ல சொல்றோம் சோவாரி கழுதை அப்படிமாங்க. ஏ ஜங்கலி ஜங்கலி ஜோ கோடே கோ ஐசே கேதே கி வைசே கும்தா ரஹதா ஹை. இந்த சொல்றோம் டப்போரி பாங்கள அத மாதிரி தான். டப்போரி போல்தே வேசா. இதுக்கு கடிவாளமும் கிடையாது, சவுக்கும் கிடையாது, கயிறு கிடையாது. இஸ்கே லிய லகாம் பி நஹி ஹை, சவுக் பி நஹி ஹை. அதனால இச்சையின் மதவெறியினால காற்றை உட்கொள்ளுமாம். இஸ்லே அபிலாஷா லால்சா கே காரண் வோ ஜங்கல் மே கும்தா ரஹதா ஹை. இங்க பாருங்க, அந்த காத்து அப்படிதான் இழுக்குமா. வோ ஹவா கோ வைஸ் எக்தம் சாஸ் லேதா ஹை. இதை யாருமே திருப்ப முடியாது. உஸே கோய் ஃபேர் நஹி சக்தா. நாம் இப்படி இருக்க கூடாது. ஹம் வைஸே நஹி ரஹனா சாஹியே. இந்த கழுதை யாரும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது டைம்ல கரெக்டா வரும். சமய பர் ஆ ஜாயேகா. சில பேரை பெற்று கேளுங்க. குச் லோகோ தேகோ. அந்த பாஸ்டர் எங்க போய் பார்க்கலாம்? ஓ பாஸ்டர் கஹா மில் சக்தே ஹை. மணி என்னச்சி? டைம் கியா ஹுவா? 7 தானே? 7 ஹுவானா? அந்த முக்கல கரெக்டா வருவாங்க பாருங்க. ஓ கோனே மே பரோபர் ஆயேகா தேகோ. அந்த டைம் தெரியும். ஓ டைம் பதா ஹை. இந்த டைம்ல? ஏ டைம் மே? அங்க தான் இருப்பாங்க. வஹி பர் ரஹேங்கே. இப்ப மணி என்ன? அபி கியா சமய? கால 10ஆ? சுப 10. காலையிலே பைக் ஒன்று நிப்பாட்டுவாங்க. ஸோ பைக்ல அக்கறை கடா கரேங்க. இங்க பக்கத்துல சாய் குடிச்சு நிப்பாங்க. யாபர் பாஜு மே சாய் பியேங்க. அது டைம்ல கரெக்டா தெரியும். ஓ டைம் மே பரோபர் சம்ஜேகா. புரியதா உங்களுக்கு? யாப் சமஜ்றேன். ஏ புரியதா உங்களுக்கு? சில ஸ்கூல்ல குட் ஸ்கூல் மே ஸ்கூல் மணி அடிக்குது. மணி அடிச்ச பிறகு நீங்க ஓட்டமா ஓடுவீங்க பிள்ளைல கூப்பிடுறதுக்கு. ஸ்கூல் மே கண்டி பஜனே கே பாத் ஆப் தோட் கர் ஜாயேங்க பச்சோ கோ புலானே கே லியே. ஆனா மணி அடிக்குதுக்கு முன்னால லேக்கின் கண்டி பஜனே சே பேலே. சில ஸ்கூல் கேட்டுக்கு முன்னால அங்க ரோட்டை தாண்டி சில சோவாரி கழுதைகள் சாய் குடிச்சு நிக்கும். கொஞ்சம் கேட் கோ பார் கர் கர் கொஞ்சம் கதை கதை ஜெசே ஜோ ஹே ஜோ சாய் பீத்தர் பட பேட. இது எதுக்கு உங்களுக்கு தெரியும்? ஏ கியூ கர் கர் ஆப் ஜானதே ஹே. தெரியும் இல்ல? ஆப் ஜானதே ஹே நா. இது எல்லாம் திருப்பம் திருந்தாத கழுதைகள், திருப்ப முடியாத கழுதைகள். ஏ கபி சுதர்னே வாலே நஹி இஸ்கே கபி ஃபேர் நஹி சக்தே வைசே கதே ஹே. ஏன்னா அது காட்டு கழுதை. கியூ கியோ ஜங்கலி கதா ஹே. இது என்ன செய்ய? ஏ கியா கரே. ஆனா இப்படி நீ இருக்க கூடாது. லேக்கின் ஐசே ஆப் நஹி ரஹனா. நான் உன்னை திருப்ப விரும்புகிறேன். மை துஜே ஃபேர்னா சாதா ஹூ. ஹalleluya ஹalleluya. சோ கழுதையை பார்த்தோம். கதே கோ ஹம்னே தேகா. குதிரையை பார்த்தோம். ஹம்னே கோடா கோ தேகா. இனி கொஞ்சம் மாட்டு கிட்ட வருவோமா? அபி தோட பேல் கே பாஸ் ஆயேங்கே. சரி, அந்த கழுதைக்கு இன்னொரு காரணம் சொல்றேனே. கதே கோ ஆர் எக் பாத் கேதா ஹூ. யோவான் 12ஆம் அதிகாரம் 14-15ல ஜான் சாப்டர் 12 வெர்ஸ் 14-15ல யோவான் 12வது அத்தியாயம் 14-15 வசனமே. அதாவது தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு கழுதை பாருங்க. பரமேஸ்வர் கே சப்த பூரா ஹோனே கே லிய அப்னே ஆப்கோ சமர்ப்பண் கர்னே வாலா கதா. இயேசு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். இயேசு ஏக் வசன் கோ தியான் திலாயா திலாயா. உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதி இருக்கிற பிரகாரமாக. தேர ராஜா கதே கே பச்சே கோ பர் சட் கர் ஆதா ஹை கர் கர் ஜெய்சே லிகா ஹை வைசே. ஒரு கழுதை குட்டி பார்த்தாராம். ஏ கதே கே பச்சே கோ தேகா. அது மேல் ஏறி போனாராம். உஸ்கே பர் சட் கர் கயா.
ஹலோ எருசலேம்ல ஒரே ஒரு கழுதை குட்டி தான் இருக்குதா எருசலேம் ஏக்கி கதை கா பச்சா தா எத்தனையோ கழுதைகள் கழுதை குட்டி இருக்குது இத்தனை சாரே கதை அவர் உஸ்கே பச்சே ஹே ஆனா இந்த வசனத்தின் படி தன்னை ஒப்பு கொடுக்கிற கழுதை குட்டி இதுதான் லேகன் ஏ வசன் கே அனுசார் அப்னே ஆப்கோ சமர்ப்பண் கர்னே வாலா கதை கா பச்சா அந்த கழுதை குட்டி கண்டாரு ஓ கதை கா பச்சே கோ தேகா சகரியா 9:9 இன் படி சகரியா 9:9 படி சகரியா 9:9 கே அனுசார் அந்த வசனத்துக்கு சாட்சியா இருக்கிற கழுதை இதுதான் ஓ வசன் கே கவாய் கே ரூப் மே ரஹனே வாலே கதா யஹி ஹே இந்த கழுதை குட்டி தான் எனக்கு வேணும் ஏ கதை கா பச்சா முஜே ஆண்டருக்கு எப்படிப்பட்ட கழுதை குட்டி போலதோ பிரபு ஜோ கஹா உஸே ஹம் கரேங்கே கேதிரி பாடுமா காலி பஜாகர் காயங்கே கியா நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பே உன் பாதம் ஒன்றை பிடிப்பே என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் காட்டும் வழியில் நடப்பே உன் பாதம் ஒன்றை பிடிப்பே என் அன்பு இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேதும் பாதம் ஒன்றை பிடிப்பேன் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கசருண்டு பயமே இல்லையே பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கத்தருண்டு பயமே இல்லையே பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கத்தருண்டு பயமே இல்லையே ஆராதனையே சூவுக்கே சரி அடுத்து ஏசாயா 1:3 ஐஜாய் சாப்டர் 1:3 ஏசாயா பேல ஆதியாகம் 3 வசனம் மாடு தன் எஜமானையும் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் இந்த மாடு என்ன சொல்ல தெரியுமா பேல் கே கேதி ஹே ஏ எஜமா யார்னு எனக்கு தெரியும் மேரே மாலிக் கோன் ஹே மே ஜான்தா ஹூ ஊருக்கு போய் பாருங்க மாடு இப்போ இல்ல அந்த நாட்கள்ல ஒவ்வொரு வீட்லயும் மாடுகள் இருக்கும் அபி நே பேலே கே ஜமானே மே ஹர் எக் கர் பர் பேல் ஹோதி தி ஏ நம்ம மாமா மாடு தானே ஏ ஹமாரே மாமா கா பேல் ஹே நா அப்படி பக்கத்துல போங்க வெசி பாஜு மே ஜாவோ இப்படி ஆட்டும் பாருங்க ஏ பக்கத்துல வந்தா தொலைச்சிருவேன் ஓ சிங் ஹிலாயகா தேகோ வா பாஜு மே ஆகாத மாடு ஹரயா கர் யம்மா மாடு முட்டை வருது ஓ பேல் முஜே மாரனே கோ ஆதா ஹே அந்த மாமா பக்கத்துல போவாங்க லேகே மாமா பாஜு மே ஜாதே ஹே அறிவும் அப்பா ஒரு பிள்ளை அப்பாவை ரொம்ப கனப்படுத்துறான் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே ஊழியக்காரன் வேலைக்காரன் எஜமான கனம் பண்றாங்க நான் பிதாவானால் என் கனம் எங்கே நானும் உங்க அப்பா தானே டாடி டாடின்னு கூப்பிடுதீங்கல்ல நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே நான் அப்பானா எனக்கு நீங்க கனம் பண்றீங்களா என்று சேனைகளின் கர்த்தர் பயப்படுறீங்களா என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் சரி போதும் சொல்லும் நல்லா இருக்கு டாடி 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 எனக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா டாடின்னு மஸ்கா அடிக்க தான் இருக்காங்க இங்க நீ பாருங்க டாடின்னு ஏதாவது அப்பாட்ட வேணும்னா அங்க குச்சு பிதாஜி கே பாஸ் அகர் சாஹியே தோ டாடி நீங்க சொல்ல டாடி தெரியுமா ஆப் மேரே பியாரே டாடி ஹே சல டாடி புத்திசாலிகள் குச்சு டாடி பஹுத் அக்கல்மந்த் ஹே என்ன வேணும் உனக்கு கே சாஹியே துஜே ஒண்ணு இல்ல
அதுக்கு பிக்னிக் போனோம் ஒரு 500 வேணும் கல் பிக்னிக் ஜானாய் 500 ரூபாய் சாஹியே அதுக்கப்புறம் உஸ்கே பாத் டேடி வந்தால் அம்மா தான் கவனிக்கணும் டேடி ஆகிறது மாய் உஸ்கோ தியான் இது டேடி வந்தால் என்ன அவரும் வந்துடுறேன் வருவாரம் போவார் நமக்கு என்ன வெளியே போயிடும் டேடி ஆகிறது கே ஆயங்கே ஜாயங்கே ஹம் பாஹர் சலே ஜாயங்கே இப்படி தான் அனைகர் அப்படி தான் இருக்கிறோம் வைசே கை சாரலம் வைசே அப்பானு கூப்பிடுறோம் டாக்டர் கே புலாதே ஹை அவசியத்துக்கு மட்டும் கூப்பிடுறோம் ஜரூரத் கே லே புலாதே ஹை மற்ற நேரத்துல கூப்பிடவே மாட்டேங்கிறோம் பாக்கிய சமயம் நஹி புலாதே ஹை அந்த மாடு எஜமானுடைய அன்புக்காக இயங்குது ஓ பேல் ஜோ அப்னே மாலிக் கே பியார் கே லிய தரஸ்தி ஹை ஆனா இங்க உல்டாவா இருக்குது லேகின் யஹா பர் உல்டா ஹை எஜமான் அவரு நம்ம அன்புக்காக இயங்குதாரு சுவாமி வோ ஹை லேகின் வோ ஹமாரே பியார் கே லிய தரப்தா ஹை நம்ம தான் கொடுக்க மாட்டேங்கறோம் ஹம் நஹி தேதே ஹை அவர் நம்ம நீ எவ்வளவு நேசிக்கிறாரு வோ ஜாதா பியார் கர்தா ஹை எவ்வளவு அன்பு குறுக பாருங்க ஆனாலும் நம்ம அத அன்பு குறுகிறோமா ஜாதா பியார் ரக்தா ஹை லேகின் உஸ்கே பராபர் ஹம் பியார் கர்தே ஹை கியா அப்பானு கூப்பிடுறியே அப்பா பிதா கர்கர் புலாதே ஹை எவ்வளவு என்ன கனப்படுத்துகிறாய் கித்னா வோ ஆதர் தேதா ஹை ஹவ் யூ ஹானர் மீ எப்படி கனப்படுத்துகிறாய் ஆப் முஜே கைசா ஆதர் தேதே ஹோ அப்பான் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பிதா கர்கர் புலானா பஹுத் அச்சி லக்தா ஹை அச்சா லக்தா ஹை ஆனா அவர் விரும்புது என்ன லேகின் வோ கியா சாதா ஹை ஹானர் மீ என்ன கனப்படுத்துங்க முஜே ஆதர் தேனா ஹை இயேசுவை பாருங்க இயேசு கோ தேகியே எங்க போனாலும் பிதாவை கனப்படுத்துறார் கஹா பர் பி ஜாயே தோ பிதா கோ சம்மான் தேதா ஹை இவ்வளவுக்கும் இயேசுவுக்கு பிதாவானவர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டார் ஆர் இயேசு கே லே பிதா ஜோ ஹை சபி அதிகார கோ தே தியா நியாய தீர்ப்பு செய்கிற முழு அதிகாரம் அவருக்கு தான் கொடுத்துட்டார் சாம் கர்னே வாலே பூரே அதிகார கோ உஸ்கோ தே தியா உலகத்துல யாரையும் உயிரோடு எழுப்பலாம் அந்த அதிகாரம் கொடுத்துட்டார் சார் மே கிசே பி ஜிந்தா உடா சக்தா ஹை வோ அதிகார கோ தே தியா அவ்வளவு அதிகாரம் பெற்ற பிறகு கூட அதிகார பானே கே பாத் பி என் பிதா என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன் மேரே பிதா ஜோ ஹுக்கும் தேதா ஹை உசி கே அனுசார் மே கருங்கா யோவான் 5 ஆம் அதிகாரம் 19 20 ஜான் சாப்டர் 5 வெர்ஸ் 19 அண்ட் 20 யோவான் 5 ஆம் அதிகாரம் 19 ஆர் 20 வசன் அது டிஜே சே விதமாக அழகா சொல்வாங்க டிஜே ஜிஸ் பிரகார் அச்சே சே கேதே தே ஒவ்வொரு நாள் இரவு இயேசு தேவனுடைய பாதத்தில் போய் காத்து இருப்பார் ஹர் தின் ராத் கோ இயேசு பரமேஸ்வர் கே சரணோ மே ஜாகர் இன்தஜார் கர்தே ஹை அப்பா நாளைக்கு என்ன ஊழியம் செய்யணும் பிதா மே கியா சேவா கர்னா ஹை எப்படி ஊழியம் செய்யணும் கைசே சேவா கர்னா ஹை அப்ப பிதாவனர் எல்லாமே காமிப்பாரா தோ பிதா பரமேஸ்வர் சபி குச் திகாதே ஹை இந்த குருடனை இப்படி ये अंधे को ऐसा चंगा करना है இந்த முடவனை இப்படி தான் எழுப்பணும் இந்த லங்கடே को ऐसे ही उठाना है இது எல்லாம் பிதா காண்பிப்பார் ये सभी कुछ पिता दिखाता रहता है அந்த பரிசுத்தவான் அப்படி விளக்கி சொல்லுவார் ஓ பவித்திர வியக்தி ऐसे सफाई से बताते हैं பிதா என்னன்னா செய்யறத காமிச்சாரோ அதத்தான் இயேசு செய்வாராம் பிதா जो भी करने के लिए दिखाया है उसे ही यीशु करता है தாமாக ஒன்றுமே செய்ய மாட்டாராம் ஓ कुछ नहीं करता அதான் யோவான் 8:29 ஜான் 8:29 ல இயேசு சொன்னார் யோவான் 8:29 மே இயேசு ने कहा என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் मुझे जो भेजा है वो मेरे साथ ही है நான் பிதாவுக்கு பிரியமானவிலே செய்கிறபடியினால பிதா என்னை ஒருபோதும் தனியே இருக்க விடுவதில்லை எப்படி இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பாருங்க கித்னா நஸ்தீகி ரிஷ்தா ஹை தேகோ அடுத்த வர எஜமான் என்று சொல்கிறோம் பிரோ ஹம் சுவாமி கர்கர் கேதே ஹை மாடு பாருங்க ஜோ பேல் கோ தேகோ அதான் ஒரு முறை தேவதாசன் என்ற அருமையான ஒரு பரிசுத்தமான ஊழியன் இவ்விதமாக சாட்சி சொன்னாங்க एक बार देवदास नाम के एक अच्छे से पवित्र व्यक्ति सेवक इस प्रकार कहे انا நானும் பார்த்த காரியம் அப்படிதான் ஊர்ல क्योंकि मैंने भी गांव में ऐसे ही देखा है காலையில 4 மணிக்கு எழுப்புவாங்க सुबह 4 बजे उठाते हैं எத்தனை பேர் மாடு எழும்பது பாத்திருக்கீங்க எத்தனை பேர் உட்கார்ந்து हुए देखे हैं பாத்திருக்கீங்களா देखे हैं அது நல்லா தூங்கிட்டு இருக்கும் ஓ अच्छा सोता रहेगा ஆனா எஜமான் எழுப்பின உடனே लेकिन मालिक उसे उठाते ही இப்படி முட்டு போட்டுட்டு தான் இப்படி எழும்போம் ஓ ऐसे जो घुटने में आकर फिर उठता है பாத்திருக்கீங்களா देखे हैं முட்டு போட்டு தான் எழும்போம் ஓ घुटने में आकर ही उठता है அதே போல ஒரு தடவை உமர் गांवக்கு பிக்னிக் கூட்டி போனேன் वैसे एक बार उमर गांव में पिकनिक के लिए लेकर गया அப்பதான் முதல் முறையா ஒட்டகத்தை பார்த்தேன் फिर पहले बार ऊंट को देखा மற்றவங்களை ஏற்றுவதற்காக அது எவ்வளவு ஜோரா முட்டு போடு தெரியுமா இப்படி டங்கன முட்டு போடுது ஓ दूसरों को उठाने के लिए कितने जोर से वो घुटना डालता है वो घुटना डालकर बैठता है யாரங்க யா மேல चढ़ जाओ मेरे ऊपर அப்புறம் முட்டு போட்டு எழும்புது फिर घुटने में आकर उठता है انا நீங்க முட்டு போட முடியல लेकिन आज घुटने डालने नहीं होता है மாடு எஜமானுக்கு முட்டு போட்டு மரியாதை கொடுக்குது உனக்கு முட்டு போட முட்டுக்கால் போட முடியலல்ல ஜோ பேல் அப்னே மாலிக் கோ குட்னா டே டால் கர் வோ இஜ்ஜத் தேதா ஹை ஆதர் தேதா ஹை லேகின் தூ குட்னா மே நஹி ஆ சக்தா அப்ப என்ன சொல்லலாம் அதர் வேர்ட்ஸ் தோ அகலே துஷ்ட துஷ்ட சப்த மே கியா கஹே மாட வர கேவலல்ல தோ ஹமாரே பர்மிஷன் உஸ்ஸே புரா ஹை ஆ ஆடம் நம்ம மாட விட கேவலம் சொன்னே ஹம் பேல் சே புரா ஹை அப்படிதானே அது எஜமானு தெரியும் அவர் எஜமான் எஜமான் யாருன்னு தெரியும் மாலிக் கோன் ஹே கர்கர் ஜான்தா ஹை ஹalleluya ஹalleluya அப்புற கழுதை ஆண்டவருடைய முன்னணையை அறியுமா ஆர் கதா பரமேஸ்வர் கே சரணி கோ ஜான்தி ஹை இங்க பாருங்க தேகோ அதாவது இந்த மாடு நிக்கிற இடம் முன்னணி தான் சரணி தான் ஜோ பேல் கடா ரஹதா ஹை வோ சரணி ஹை ஆனா முன்னணி இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா ஆர் சரணி கா ஆர் எக் மத்லப் கியா ஹை முன்னணி
படகுக்கு முன்னணி, யுத்தத்துல முன்னணி, எல்லாத்துலயும் முன்ன வர்றது. ஜோ யுத்தமே ஔர் சபி மே சபி குச்சுக்கு ஆகே ஆனா. இந்த கழுதைக்கு எஜமானுடைய சமூகம் எனக்கு தெரியும். தேவனுடைய சன்னதியில வந்து நிற்பேன். जाकर परमेश्वर के उपस्थिति में जाकर खड़े रहूंगा. கழுதைக்கு என்ன ஆசை தெரியுமா? गधा का कितना चाहत है. எப்பயா எஜமானுக்கு முன்னால நிக்க என்ன கிடைக்கும்? मेरे मालिक के सामने खड़े रहने के लिए मुझे मौका मिलेगा. அப்பா உன் சன்னதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. இயேசுப்பா உன் சன்னதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உமை காண்பே, நான் எப்போது உமை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம், எஜமானே என் இயேசு ராஜனே, எஜமானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் உமக்காய் ஓடி ஓடி உழைத்திடுவே. இயேசையா உயிர் வாழும் நாட்களெல்லாம் உமக்காய் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உன் சேவைக்கே, எம்மை அழைத்தீரே உன் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே கழுதுக்கு ஆண்டுடைய முன்னணி தெரியும். கதா பரமேஸ்வர் கி சரணி கோ ஜான்தி ஹை. அனங்களை யாராவது ஊர்ல லேக்கின் ஆப் கழுதை வீட்டுக்குள்ளே தான் விடுவீளா? கோய் கதே கோ गांव में घर के अंदर छोड़ते हैं क्या? சொல்லுங்க. வீட்டுக்குள்ள கூட அனுமதிக்க மாட்டீங்க. घर के अंदर भी इजाजत नहीं देते हैं. انا கழுதின் ஏகம் எல்லாம் என்ன தெரியுமா? கதே கா தடப் क्या है? எப்போ நான் ஆண்டுக்கு முன்னால நான் நிப்பேன். कब मेरे मालिक के सामने आकर मैं खड़े रहूंगा. அனங்க உல்டா வருது. लेकिन यहां पर उल्टा है. हेलो எங்க பாருங்க. यहां पर देखिए. உங்க ஆண்டவர் தான் ஆசிக்கிறாரு. आपके परमेश्वर ही चाहता है. ஏங்குகிறாரு. वो तड़पता है. எப்போ என் பிள்ளை என் முன்னால வந்து நிக்கும்? कब मेरा बच्चा मेरे सामने आकर खड़े रहेगा? என் முகத்தை பாக்கும். मेरे चेहरे को देखेगा. அவர் முகத்தை எனக்கு காமிப்பா. उसके चेहरे को मुझे दिखाएगा. இங்க அவர் ஏங்கிட்டு இருக்காரு. वो तड़प रहा है. நாம என்ன சொல்றோம்? हम क्या कहते हैं? नो टाइम. समय नहीं है. नाउ नो टाइम. अभी समय नहीं है. कल से आफ्टर दिस. அப்புறம் பாப்பேன். बाद में देख लूंगा. என்ன நியாயங்க? ये क्या इंसाफ है? அதான் சொல்றேன். கழுதை நம்மோட எவ்வளோ உத்தமம். கதா ஹம்சே பஹுத் உத்தம் ஹை. அது ஏங்கிக்கிட்டு இருக்குது. வோ தடப் ரஹா ஹை. எஜமானுடைய சமூகத்திற்காக. ஜோ மாலிக் கி உபஸ்தித்தி கே லியே. இன்னைக்கு எஜமான் ஏங்குகிறார். அபி ஆஜ் மாலிக் தடப் ரஹா ஹை. என் பிள்ளை என் முன்னால வாமா. மேரே பச்சா மேரே சாம்னே ஆகர் கர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷம் ஹல்லேலூயா. 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 கால ஒரு காரியம் சொன்னா ஞாபகப்படுத்துறேன். சோ மேனே எக் பாத் கஹூ சே மே யாத் திலாதா ஹூ. உங்களுக்கு கேள்வி கேட்க போறேன். ஆப்சே மே எக் சவால் கர்னே வாலா ஹூ. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடலாம்னு பைபிள்ல போட்டிருக்கு. एक दिन में कितने बार आप खा सकते हैं अगर बाइबल में लिखा है. என்ன முடிக்கிய? பைபிள்ல போடல. பைபிள் में डाला नहीं है. பைபிள்ல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடணும் போடல. एक दिन में कितने बार खाना है अगर नहीं लिखा है. ஆனா எத்தனை தடவை ஜெபிக்கணும்னு போட்டிருக்கா? लेकिन कितने बार प्रार्थना करना है अगर डाला है ना? இல்லையா? है कि नहीं? போட்டிருக்கா இல்லையா? சங்கீதம் 55:17, சாம்ஸ் 55:17, அதே போல டானியல் 6:10, டானியல் 6:10, டானியல் 6:10, சங்கீதம் 55:17,
அந்தி சந்தி மத்தியானம் மூணு வேளையும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். சுபா ஷாம் துபேர் தீனோ பார் மே பிரார்த்தனா கர்கர் மே மன்றாவுங்கா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வேற டைம், தாவு ஸ்துதி கர்ணே கா சமய். ஆனால் லேக்கின் அவன் தியானம் பண்ணி முறையிடுகிறது. ஓ அத்தியம் கர் கர் கர்றானா. மெடிடேஷன் அண்ட் சப்ளிகேஷன் ஜோ மெடிடேஷன் கர்ணா யா அத்தியம் கர்ணா ஆர் பர்மிஷன் ரெண்டு சேர்ந்தே மூணு தரம். ஏ தோனோ மில்க தீன் தானியல் மூணு தரம். தானியல் தீன் பார். ஆனா மூணு தரம் சாப்பிடணும்னு பைபிள் எங்க போட்டுருக்கு? லேக்கின் தீன் பார் கானா ஹை கர் பைபிள் மே கஹா லிகா ஹை. ஆத மட்டும் சொல்லாத கரெக்ட்டா செய்தியே. லேக்கின் ஜோ போலா நஹி வோ பரோபர் கர்தே ஹை. காலையில மூணு தோசை சுபா தீன் தோசா மத்தியானம் தட்டு நிரம்பி வழியணும். दोपहर को थाली भरकर उबड़ना है. நைட்ல சப்பாத்தி ஒரு ஏழு இட்லி அடிச்சிரணும். रात को चपाती और सात इडली. சொல்லாததெல்லாம் கரெக்ட்டா செய்வோம். ஜோ மீ நெய் போலே அச்சே சே கர்தே ஹை. ஆனா சொன்னதே லேக்கின் ஜோ போலா ஹை சொல்லுங்க. சொன்னதே ஜோ போலா ஹை செய்ய முடியல. उसे नहीं कर पाते हैं. சொல்லாததே ஜோ நெய் போலே ஹை கரெக்ட்டா செய்றோம். उसे ठीक ठाक करते हैं. அத வெளியில ஒரு காரியம் சொன்னேன். இங்க பாருங்க. சுக்கிரவார கே மேனே एक बात कहा. பைபிள்ல பைபிள் மே எப்படி உபாசிக்கணும்னு போட்டிருக்கு. कैसे उपवास करना है करके लिखा है. உபாசம் பண்ணும்போது என்ன செய்யணும்னு இயேசு சொல்லிட்டாரு. उपवास करते समय क्या करना है करके प्रभु ने कह दिया. உபாசம் பண்ணும்போது மூஞ்சி தூக்கிட்டு இருக்கறாரு. उपवास करते समय मुंह उठाकर नहीं रखना. தாடி வளர கூடாது. தாடி नहीं बढ़ाना. நல்லா குளிச்சி எண்ணெய் பூசி நல்ல முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். अच्छे स्नान करकर तेल मलकर अच्छे से फ्रेश रहना है. அதே போல இயேசு 58 ஆம் அதிகாரத்துல உபாசம் பண்ண என்னன்னு போட்டிருக்கு. वैसे ऐसा 58 में कैसा उपवास करना है करके लिखा है. ஒரு நேரம் உபாசம் பண்ணேனா एक बार उपवास किया तो அன்னைக்கு வர்ற சாப்பாடை உஸ் தின் ஆனே வாலே கானா கோ யாரதே ஏழைக்கு கொடுக்கணும்னு போட்டாரு. கோ தேனா ஹை கர்கர் லிகா ஹை. உபவாசம் எப்படி பண்ணனோ உபவாசம் பண்ண என்ன செய்யறணும் போட்டாரு. உபவாசம் कैसा करना है उपवास किया तो क्या करना है सब लिखा है. انا பைபிள்ல யாரையாவது பார்த்து ஆண்டவர் உபவாசம் பண்ணனு சொன்னாரா? लेकिन बाइबल में किसे भी देखकर प्रभु ने उपवास कर 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 कहा क्या? அதுல உபவாசம் பண்ணண்டான்னு சொன்னாரா? யாரோ உபவாஸ் மத் கரோ ऐसे कहा क्या? மோசே 40 நாள் தாங்காதடா. உனக்கு வயசு 80 40 से नहीं होगा तेरा 80 साल का हो गया. 80 வயசுல 40 நாள் உபவாசம் பண்ணாத. 80 साल में 40 साल 40 दिन उपवास பண்ண. 20 நாளைக்குல இறங்கிவான்னு சொல்லல. 20 दिन में नीचे उतर कर आकर कर नहीं कहा. நீ கவனிங்க. ध्यान दीजिए. ஆண்டவர் உங்கட்ட ஒரு நாள் உபவாசம் பண்ண சொல்லவும் மாட்டாரு. பரமேஸ்வர் கவி உபவாசம் பண்ணாதன்னு சொல்ல மாட்டாரு. உபவாஸ் கரோ மத் கரோ ऐसे कभी नहीं कहेगा. சிலவேளை தேவனுடைய ஆவியானவர் நடத்துதல்படி நீ மூணு நாள் உபவாசம் பண்ணு ஏழு நாள் உபவாசம் பண்ணு கர்த்தருடைய ஆவியை ஏவலாம். கொஞ்ச சமயம் பரமேஸ்வர் ஆப்கோ உத்தேஜி உத்தேஜித் கர் சக்தா கி தீன் உபவாஸ் கரோ சாத் தின் உபவாஸ் கரோ கர் கர். நான் சொல்றது புரியதா உங்களுக்கு? யா சமஜ் ரஹே ஹே? எஸ்தர் என்ன சொல்றா? எஸ்தர் கியா கேதி ஹே? நான் மூணு நாள் உபவாசம் பண்ணுவேன் நீனும் உபவாசம் பண்ணு. மை தீன் உபவாஸ் கரோங்கா தூ பி உபவாஸ் கர். யோசபாத் என்ன சொன்னாரு? யோசபாத் நே கியா கஹா? பயந்து டர் கர். அய்யய்யோ ஹாய் சத்ரு வர்றான். சத்ரு ஆ ரஹா ஹே. ரெண்டு நாளாம் 20 ஆம் அதிகாரம் 3 ஆம் வசனத்துல செகண்ட் கிரானிக்கிள்ஸ் 20 வஸ் 3 ல दूसरा अध्याय 20 वाते के तीसरा பயந்து உபவாஸ்தை கூர்விதான். ஓ டர் கர் உபவாஸ் கி ஆக்யா தியா. He declared the fasting, that's all. Wo upvas ko declare kiya. Not God. Prabhu nahi. ana aandru chollitaru. Lekin permission ne keh diya. Parishuddha upvasam nal name engal nu sonnaru. Pavitra upvas ke din ko niyojit karo. Name. O niyukt karo. ana upvasam madad nee da. Lekin upvas tu hi karega. Hallelujah. Hallelujah. Adukku avare maadriya 40 naal upvasam pannitaru. Iske liye usko hi drishtant ke roop mein 40 din upvas kiya. Are pole மோசை அவனா தான் போய் உட்கார்ந்தான். வைசே மூசா खुद जाकर बैठा. ஆண்டவர் சொல்ல 40 நாள் உபவாசம் பண்ண சொல்லவே இல்ல. அவன் கேக்கது 40 நாள் உபவாஸ் கர் கர் கர். அவன் உட்கார்ந்தா எழும முடியல அவனுக்கு. ஓ பைட்டா உட் நை பாயா. இல்ல ஆண்டவரே கிள விரட்டிட்டாரு போடா கிள. பிரபு ने उसे भगा दिया नीचे तू भाग कर कर. உபவாசம் பண்ண கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. உபவாஸ் மத் கரோ கர் கர் நை कहा பிரபு ने. ஆனா பண்றவங்கள பண்ணாதேன்னு சொல்லல. लेकिन जो करते हैं उन्हें भी मनाते हैं रोकते नहीं है. பண்ணலாம் போ அனகன. अगर तू नहीं करना है तो जा. ஆனா இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலே மன்றி வேற ஒன்றினாலும் போகாது. लेकिन ये जाति के शैतान जो उपवास के अलावा और किसी के कारण नहीं जाएगा. இன்னைக்கு மனவாளன் நம்ம கூட இல்ல. இன்னைக்கு நம்ம உபவாசம் பண்ணி தான் ஆகணும். अभी दुल्हा हमारे साथ नहीं है हमें उपवास करना ही होगा. ஒரு நாள் மனவாளன் கூட இருக்க போறோம். एक दिन में दुल्हा के साथ रहने वाले हैं. அன்னைக்கு உபவாசம் இல்ல. तभी उपवास नहीं रहेगा. நல்ல ஜீவ கனியை புசிக்க போகிறோம். अच्छे जीवन के फल को हम खाने वाले हैं. ஹalleluya. ஹalleluya. ஜீவனதின் இரண்டு பக்கத்துல நிறைய கனிகள் இருக்கும். எல்லாம் சாப்பிட போறோம். जीवन के नदी के दोनों तरफ बहुत फल रहेंगे उसे हम खाने वाले हैं. அதுக்கு மேல என்னென்ன கொடுப்பாருன்னு கி குடுக்கல. அது उसके ऊपर क्या-क्या देगा करके सफाई से नहीं लिखा है. அங்க பசி அடைவது இல்லன்னு போட்டிருக்கே ஒளியே. भूख नहीं होगा ऐसे लिखा है. வெளிப்படுத்த எங்கேயும் சாப்பிட மாட்டேன்னு போடல. பிரகாஷ் வாக்கியம் कहीं पर खाएंगे नहीं ऐसे नहीं लिखा है. என்ன கத்தர் வச்சிருக்கா தெரியல. क्या प्रभु रखा है पता नहीं. ஆட்டுக்குட்டியின் கல்யாண இல்ல கல்யாண நாள் வந்து கல்யாண வந்தது அந்த விருந்துக்காக அப்படிதானே? சாரி கல்யாண நாள் வருதுன்னா அப்ப शादी का दिन है. அங்க விருந்து ரெடியா இருக்குது. वहां पर भोजन भी तैयार है. என்ன இருக்கு? क्या சொல்லுங்க விருந்து சொல்லுங்க. भोजन அதான் பாடுறோம். மத்திய வானத்தில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒருக்கிடுவார். ஹalleluya ஹalleluya.
சார் சந்தோஷப்பட கலிகுற கடவோம். ஆட்டுக்குட்டியார் கல்யாண நாள் கல்யாணம் வந்தது, கல்யாணம் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஒன்பதாம் வசனம் அழகா இருக்குது. வெளிப்படுத்துற 19:9 கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் விருந்துக்கு போய் சாப்பிடாம வருவியோஜன் ஹலோ கல்யாண விருந்துன்னு என்ன? ஷாதிக்கு போஜன் கா தோ மருந்தா? ஏன் மருந்துனா மருந்து, விருந்துனா விருந்து. தவாயி ஹே தோ தவாயி, கானா ஹே தோ கானா. அது ஒரு பரிசுத்தவாங்க சொல்றாங்க. 7 வருஷம் விருந்து நடக்குமா? ஏ பவித்ர தாஸ் கேதே ஹே கி 7 சால் போஜன் ஹோகா. எத்தனை நாள்? இத்தனை தின். ஐயா, ஒரு அகாஸ்வர ராஜா எஸ்தர கல்யாணம் பண்ணா. ஏ அகாஸ்வர ராஜா எஸ்தர் சே ஷாதி கியா. எத்தனை நாள் விருந்து தெரியுமா? கிட்னா தின் போஜன். 6 மாசம் விருந்து. 6 மஹினா போஜன். 180 நாள் விருந்து. 180 தின் போஜன். எஸ்தராணி கல்யாணத்துல 6 மாசம் விருந்துனா ஏசுநாதர கல்யாணத்துல எத்தனை? 7 வருஷம் விருந்து. எஸ்தராணி கே ஷாதி மே அகர் உத்னா போஜன் ஹே தோ யேசு மசீஹ் கே ஷாதி மே கித்னா ஹோகா. ஆனா விருந்துல மட்டன் இருக்குமா, சிக்கன் இருக்குமா, வெஜ் இருக்குமா, பாகக்கா இருக்குமான்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஆனா விருந்து இருப்பது உண்மை. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உபவாசம் பண்ணல. லேக்கின் ஆஜ் உபவாஸ் நஹீ கியா. அன்னைக்கு உங்களுக்கு மறந்துதான். தோ உஸ் தின் தும்ஹே தவாயி மிலேகா. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்ல சொல்லுங்க. ஜீஸஸ் ஹல்லேலூயா கொடி. ஏன்னா போன மாசம் நான் கல்யாணத்துல போகும்போது உபவாசோட போய், அது அதனால இல்லை, ஓவர் ஹீட்னால கொஞ்சம் தலைச்சது வந்துட்டு. பாஸ்டர் உங்களுக்கு வயசாயிட்டு. பாஸ்டர் இன்னைக்கு சாப்பிட்டு ஆண்டர் கோபப்படவே மாட்டேன். வைராக்கியமா இருக்கேன். ஆண்டர்னால சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன், சாப்பிடான்னு சொல்ல மாட்டேன். சின்ன பிசாசு வந்தானா ரெண்டு முழங்கால அவுட்டா தெரியா? பழைய பாட்டு, ஒரு பாட்டு உண்டு. இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், இயேசுவோடு இருப்பதே எத்தனை ஆனந்தம், இயேசுவோடு இருப்பதே எனக்கு ஆனந்தம். அந்த பாட்டு இன்பம் 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 அப்படி ரொம்ப நல்லா இருக்கும். சரி, டைம் அடப்பாமே பரண்டாயிட்டா. ரைட், வேகம் போகிறேன். 3 தான் வந்திருக்கிறேன், சாரி 4 வந்துட்டேன்ல. இனி இன்னொரு 3 காரியம் பார்ப்போம். நீதிமொழி 28 முதலாம் வசனத்துல, ப்ராவர்ஸ் 28:1 நீதிமான்கள், அதாவது ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான். ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். தர்மி லோக் ஜோ ஹே ஜவான் சிங்கோ கே சமான் நிடர் கே சாத் ரஹதே ஹே. சிங்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஷேர் ஹமே சிகாதி ஹே. நீதிமொழி 30:30 ப்ராவர்ஸ் 30:30 சிங்கம் யார் தெரியுமா? ஓ சிங் கோன் ஹே. அது சௌரியம் உள்ளது. ஓ எக்தம் அச்சா பராக்கிரமி ஹே. ஒன்றுக்கும் பின்ன வராது. கிசி கேல நஹி டர்தா ஹே, பீச்சே நஹி அட்டா ஹே. நஞ்சில துப்பாக்கிய வச்சாலும் கூட முன்னால போக முடியே பின்னால வராது. ஓ சீனே மே பந்தூக் ரக்கே தோ பி ஆகே ஜாயேகா பீச்சே நஹி ஜாயேகா. அதான் சிங்கம். ஓஹி ஷேர் ஹே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிங்கம் சொல்லுது. ஆ ஷேர் கேதி ஹே. என்னதான் இந்தியால உபத்திரம் வந்தாலும், கித்னா பி பாரத் மே க்ளேஷ் கியூ நா ஆயே, நீங்க பின்னால போக கூடாது. ஆ பீச்சே நஹி ஹட்னா. முன்னால தான் போணும். ஆப் ஆகே ஹி ஜானா ஹே. தலையே வாங்கனாலும் முன்னால தான் போணும். அகர் ஆப்கே சர் காட் தேங்கே தோ பி ஆகே ஹி ஜானா ஹே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுடைய சீஷர்கள் 12 பேர்ல 11 பேர் ரத்த சாட்சியா செத்தாங்க. இயேசுக்கு சேலே 12 லோகமே 11 லோக் ஷஹீத் ஹோகர் மரே. 12வது பவுல் ரத்த சாட்சியா செத்தான். 12வது பவுல் பி ஷஹீத் ஹோகர் மரா. அவங்கலாம் ஜீவனுக்கு பயப்படல. ஏரோ ஜீவன் சே நஹி டரே. மனுஷனுக்கு பயப்படல. மனுஷக்கே நஹி டரே. இந்த கத்த நம்ம சிங்கம் சொல்லுது, ஏன்பா பயப்படுற? ஏ ஷேர் கேதா ஹே க்யூ தூ டர்தா ஹே. அது பராக்கிரம் உள்ளது. ஓ பராக்கிரமி ஹே. ரெண்டாவது எதுக்கும் பின்ன வராது. ஆர் கிசி கிலே பீச்சே நஹி ஹட்தி ஹே. சிங்கத்தை பாத்து நடைய பாத்துக்கீங்களா? ஆப் ஷேர் ஷீர் கே ஜோ சல்தே ஹுவே தேகே பாருங்க. இப்படிதான் நடக்கும். ஓ ஐசே சல்தா ஹே. ஆனா புலி பாருங்க. லேக்கின் பாக் கோ தேகோ. இப்படி நடக்கும். திரும்ப பார்த்தனா பாதுங்கோ.
அது புலியுடைய சுவாபம். ஓ பாக் கா சுவாபம் ஏ ஹே கி வோ தேக்கர் வோ சுப்பி ஜாதா ஹே. ஆனா சிங்கத்துக்கு கால் ஒரு நாள் பின்னால வரவே வராது. லேகின் ஷேர் கா பேர் கபி பீச்சே நீ அட்டா ஹே. ஏத்திடி பாடுங்களே. இயேசுவின் பின்னே நான் செல்வே திரும்பி பார்க்க மாட்டே. நான் திரும்பி பார்க்க மாட்டே. ஆமென். இயேசுவின் பின்னே திரும்பி பார்க்க மாட்டே. திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா இந்த உலகம் என் பின்னா. சிலுவையின் முன்னா இந்த உலகம் என் பின்னா. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்ன நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். இயேசுவின் பின்ன நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி வேகமா போறேன். உங்களுக்கு சரியான சமயம் நல்லா இருக்கலாம் உங்களுக்கும். ஓகே. ஆறாவது காரியம் மார்க்கு 14 அதிகாரம் 72 வசனம். மார்க் சாப்டர் 14:72. உடனே சேவல் இரண்டாம் தரம் கூவிச்சு. சேவல் இரண்டு தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று ஏசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். அந்த 30 வசனத்துல ஏசு சொல்லி இருந்தா வெர்ஸ் 30ல இன்னைக்கு ராத்திரி ஆஜ் ராத் கோ சேவல் ரெண்டு தரம் கூவுறதுக்கு முன்ன நீ மூணு தரம் மறுதலிப்பாய். முருகா தோ பார் பாக் லகானே சே பஹலே தோ தீன் பார் இன்கார் கரேகா. இன்றைக்கு இந்த ராத்திரியில ஆஜ் இஸ் ராத் கோ போற ஆண்டவர் நான் அப்படி மறுதலிக்க மாட்டேன். சாவ பர்மிஷன் மேச நைட் குறவங்க அப்படி மறுதலிக்க மாட்டேன். நைட் குறவங்க இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. வசனம் கிட்ன அச்சே சே கேதா ஹே 66, 67, 68 வெர்ஸ் 66, 67, 68 66, 67, 68 இவன் அரமான முற்றத்தில் உட்கார்ந்துருக்கான். பிரதான ஆசானுடைய வேலைக்காரி ஒத்தி வர்றா. பிரதான் யாச்சகே நோக்கரி காதா ஹே. ஹே நீ அவர் கூட இருந்தல்ல. ஏ தூ பீ உஸ்கே சாத் தானா. நா நா இல்ல 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 இல்ல. ஓ மே நஹி தா கர்கர் முகர் கயா. உடனே அப்பொழுது சேவல் கூவிற்று. தபி முர்கா பாக் தியா. இவன் மறுதரிச்சிட்டு வெளியே போயிட்டான். ஏ முகர் கர் பஹார் சலே கயா. சேவல் கூவிற்று. முர்கா பாக் தியா. இப்ப அடுத்த வசனம் அடுத்து பார்க்கும் போது வேலைக்காரி மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அவர்கள் சொன்னாரு. அதுக்கு நெக்ஸ்ட் வசனில் மறுபடியும் சற்று நேரத்துக்கு பின்பு. சற்று நேரத்துக்கு பின்பு அருகே நிற்கிறவங்க ஏய் மெய்யனே அவள் ஒருவன் நீ கல்லிலேயே உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது. இப்ப 71 சத்தியம் பண்றான். 72 வேதம் சொல்லுகிறது உடனே சொல்லுங்க சொல்லுங்க உடனே. உங்க ஊர்ல சேவல் கூவுறத யாரெல்லாம் பாத்திருக்கீங்க? आपके गांव में मुर्गा बांग देते हुए कितने लोग देखे हैं? ओके. ஒரு நேரத்துல சேவல் எத்தனை தடவை கூவும்? एक बार मुर्गा कितने बार कितना बांग देती है? தெரியாதா? ஆ? ஆ ஐயா சொல்றாங்க 3 டைம்ஸ்ங்கறாங்க சாமிக்கு நாயா. அது சில நேரம் ஒரு நேரம் ரெண்டு நேரம் மூணு நேரம் கூவும். ஓ एक बार दो बार तीन बार. ஆனா கூவுனா கண்டினியூஸா கூவும். लेकिन बांग देती है तो लगातार बांग देती है. கொக்கரக்கு கொ உடனே கொக்கரக்கு கொ அப்படிங்கோ. அப்போ நீ எழும்பல்னு தெரிஞ்சது திரும்ப மூணாவது தடவை கூவிரும். இது கண்டினியூஸா கூவும். ஏ लगातार बांग देती है. ஆனா இந்த சேவல் ரொம்ப புத்திசாலி. लेकिन ये मुर्गा बहुत चतुर है. ஆண்டர் சொன்னதை கரெக்டா கேட்டிருக்கு. பர்மிஷன் ஜோ போலா உஸே பரபர் சுனா ஹே. இந்த பேதுரு ஏ பத்ரஸ் ஒரு தர மதலிப்பான். एक बार मुकर मुकर जाएगा. உடனே நம்ம ஊர்ல முதல் மணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டாங்க. तुरंत पहले घंटी बजाने के समान बजा दी. ஏய் மறுதலியாத मुकर मत. ஆண்டர் என்ன சொன்னாரு? பர்மிஷன் ஏ கா கஹா. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? लेकिन आप होते तो क्या करते? முடியோ ஐயோ தெரியாம மறுதலிச்சிட்டேனே. பண்ண மாட்டேன். ஏசப்பா 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 கீழ நாலு முட்டு செவரல நாலு முட்டு பண்ணிருப்பீங்களா இல்லையா? आप ऐसे सब कर करते हैं कि चावल कोने ना வந்திருக்குமா இல்லையா? अगर मुर्गा बांग देते याद आता कि नहीं. ஆனா இந்த பைய துடிஞ்சு வந்தா. लेकिन ये तो सबके लिए निडर होकर गया. இது கூன் உடனே ஓடிட்டான் வெளிய. ये मुर्गा बांग देते ही वो बाहर भाग गया. இவன் என்ன ஜா? ये क्या सोचा? நம்ம ஓடிட்டோம். हम बेटा तो वापस आएगा मैं देखता हूं. இவன் திரும்ப வந்தா. ये वापस आया. திரும்ப உட்கார்ந்தா. वापस बैठा. அடுத்து
மறுதளிச்சு பார்த்தான். फिर मुकर कर देखा. நல்ல வேளை சேவல் கோவல. अच्छा मुर्गा बांग नहीं दिया. ஆனா மூணாதர மறுதளிச்சதோ. लेकिन तीसरे बार मुझे मुकराया. கொக்கர கொ கொ பேதரு மாட்டிக்கிட்டியா? ஏ பத்ரஸ் தோ ஃபஸ்டியா फिर से बांग दिया. மற்றவங்களை உணர்த்துகிற சேவலா மாறுங்க. दूसरों को महसूस दिलाने वाले मुर्गा के समाना बदलो. உம்மை மறந்து வாழ்ந்தவனா இது உமக்கே தெரியும். உம்மை மறுதளிச்சவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னில் உறவாதே நீங்க எல்லாமல் என் உலகம் விடியாதே. தேவக்குமாரா தேவக்குமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவக்குமாரா தேவக்குமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. மற்றவங்களுக்கு உணர்த்துகிற நினைப்பூட்டுகிற சேவலா இருங்க. दूसरों महसूस दिलाने वाले याद दिलाने वाले मुर्गा बनकर रहिए. एका சும்மா இருக்கீங்களா? தோத்தனக்கா பேனா ठीक है सुती हो. காலைல சாப்பிட்டீங்களா? सुबह खाना खाए. அடுத்து ஒரு குண்டு போடணும். फिर एक बॉम्ब डालना. ஏகன பேன் யா பேன் आपने बाटा मारेंगे वैसे मुर्गा बनो. ஒரு தோர்த்து பார்த்து கேளுங்க. एक दूसरे को देखकर आप पूछो. பாட்டியம்மா இறந்துட்டாங்க. ஓ दादीமா गुजर गई. யாராவது அம்மா தோத்துறோம் வாங்கம்மா வாங்க நல்லா இருக்கீங்களா? किसी ने कहा सुती हो तो बुलाते अंदर आओ कर कर. பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? आप बच्चे कैसे हैं? சரி கத்தர் என்ன சொன்னா? ठीक है प्रभु ने क्या कहा? இதுக்காக சில பேர் அம்மா பார்த்த உடனே அந்த வழியா ஓடி போயிருவாங்க. इसलिए मां को देखकर कुछ लोग वो रास्ते से भाग जाते हैं. இப்படிலாம் கேக்குறாங்க. ऐसे से पूछते हैं. மற்றபடி எப்போதும் துதிப்பான். நேத்து ஹமேஷா ஸ்துதி கர்த்தா ஹை. சாம் 34:1 சங்கீதம் 34:1 இல்ல. 34:1 மே. கர்த்தரை எக்காலத்துல ஸ்தோத்திருப்பேன். பரமேஸ்வர் கோ ஹமேஷா மே ஸ்துதி கருங்கா. அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். உஸ்கி ஸ்துதி ஹமேஷா மேரே ஜவான் மே ரஹேகா. ஆனா கொஞ்சம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்றது. லேக்கின் தோட பைட் கர் ஸ்துதி கர்னா. 119 சங்கீதம் 164 வசனம். சாம்ஸ் 119:164. சங்கீதம் 169:164 வசன். ஐயா நீதி நியாயங்கள் நிமித்தமாக நேரத்துக்கு அப்புறம்
ரிசல்ட் நல்லா வந்ததே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ரிசல்ட் அச்சா ஹை ஆப்கோ சொல்லி ஹோ. மத்தியானம் வெறும் சோறும் ரசமும் தான், ஆனா ஆம்லெட் போட்டு தந்தீர உங்களுக்கு ஸ்தோத்திரம். சிர்ஃப் சாவல ரசம் லேக்கர் ஆம்லெட் பண்ணா கர்தி ஆப்கே ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொண்ணு நினைச்சு நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணதா ஏழு தர. ஐசே ஹர் பாத் கோ யாத் கர்ற சுதிகரனா சாத் பார். மற்றபடி தண்ணீருக்கு ஸ்தோத்திரம். இது பாணி வித சமய சுதி. சாக்லேட் ப்ளூ ஸ்தோத்திரம். அதெல்லாம் கணக்கே இல்ல. ஓசா பிசாவே நீ ஹே. எப்படி கவுண்ட் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஐசே ஆப் கின் கரா சுதி கர்தே ஹே க்யா? ஒரு இரும்பை சொல்லிட்டு அடுத்த கடைசி காரணம் போயிருந்தேனா. ஏக் சீட்டி கே பாரே மே பதா கர் மே அகலே பாத் மே ஜாதா ஹூ. முடிஞ்சேன. ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஒரே பாயிண்ட் ஹே. நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் ப்ராவர்ஸ் சிக்ஸ் மனிதர்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை சிக்ஸ் இதுதான் ஆறு ஆறு நீதி சட்டவாத்தியா சட்டவா வச்சன் இந்த வசனம் ஞாபகம் வைக்கணும் கரெக்டா வச்சன் காபி யாத ரக்கணும் 30 30 தீஸ் தீஸ் என்னது சொல்லுங்க 30 30 என்னது இங்கே பாருங்க இப்படிதான் நடப்பேன் சிங்கத்தை மாதிரி சிங்க சமான் சொல்லுங்க ஆறு ஆறு என்ன சே சே கே ஹே ஏ சம்பரியே ஏ அல்சி போய் ஜாக்கர் எறும்பிடத்துல போ எக் சிட்டியே கே பாஸ் ஜா அது நடந்து போற வழிய பாரு ஓ ஜாக்கர் சல்லே ஜானே வர ராஸ்தே கோ தேக் ஞானத்தை கற்றுக்கொள் ஞான் கோ சீக்லே ஹலோ உங்க மண்டை எவ்வளவு பெரிய மண்டை எறும்பு மண்டை எவ்வளவு பெரிய மண்டை ஆப்கா சார் கித்னா படா ஒரு சிட்டி கா சார் கித்னா படா ஹே மண்டை எவ்வளவு பெருசா இருக்கு கித்னா படா ஹே உங்க விரல நசிங்கிற மண்டை ஆப்கே ஆப்கே உங்களியோ மே தப் ஜாயேகா உஸ்கா சார் ஆண்டா சொல்றாரு கேட்டா ஹே ஏ மண்டை ஏ சார் ஏ மண்டை ஏ சார் அந்த மண்டிட்ட போய் கேட்டுக்க ஓ உஸ்கே பாஸ் ஜாகர் பூச்சோ நீங்க சொல்ல அதுக்கு நான் சொல்றேன் ஏ மண்டு அந்த மண்டை கிட்ட போ கொஞ்சம் கற்றுக்கோ அது எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க பாரு ஓ கித்னா एकदम உத்சுக் ஹே எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க பாரு கித்னா ஃபுர்தி கே சாத் ஹே நான் இந்த எறும்பை செல்ல பாப்பேன் மே பி ஓ மூங்கி கோ தேக்தா ஹூ இது வாயில ஒண்ணுமே இல்லனா இஸ்கே மூ மே கர் குச் பி நஹீ ஹே தோ அது வேகமா நடந்து நடந்து போயிட்டே இருக்கும் ஓ போ தேஜி சே ஜாதா ரஹதா ஹே அந்த கோல் எல்லாம் எப்படியாவது ஆகறத கண்டுபிடிக்கணும் உஸ்கா மக்ஸத் யஹி ஹே கி கைசே பி போஜன் கோ உதானா ஹே வேணா எறும்பு நடக்கிற வழிய பாருங்க ஓ சீட்டி ஜல்னே வாலே ராஸ்தே கோ தேகியே அது போவும் போவும் போ போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் ஜாதே ரஹேகா ஆனா வாயில ஒண்ணு இருந்ததுனா லேக்கின் உஸ்கே மூ மே குச் ரஹேகா தோ அப்புறம் தான் அந்த கோல் அந்த லக் கோல் ஜோ ஹே லக்ஷ் ஜோ ஹே அது வழி வருது எங்க வாஸ் சே ஆதி ஹே வீட்டு ஓடி சேக்கிறதுக்கு கர் பர் ஜாகர் பஹுஞ்சானே கே லியே அப்படி வாய் நிறைய வெயிட் இருக்கு ஓ மூ பர்கர் வஜன் ஹே ஆனா சும்மா இருக்காது லேக்கின் சுச்சாப் நே ரஹதா வரும்போதே ஆதே சமய சாம்சன் 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 அங்க சீனி இருக்கு சாம்சன் அங்க கோதுமை இருக்கு வர்றவங்கட்டெல்லாம் காதுல சொல்லிட்டு சொல்லிட்டு போகுது பாத்தீங்களா ஜானே வாலே ராஸ்தே மே சப்கோ போல் கர் ஜாதா ஹே கி வஹான் பர் கேஹு ஹே வஹான் பர் சக்கர் ஹே கர் கர் போல் கர் இதெல்லாம் பாபக மாட்டீங்களோ ஏ சப் நே தேக்தே ஹே கே பாத்திருக்கீங்களா தேக்கே ஹே கே சும்மா போதா ஓ சுச்சாப் ஜாதா ஹே கே நீங்க எத்தனை பேருக்கு கை கொடுத்து தோத்திரம் படம் போறீங்க ஆப் கித்னே லோகோ ஹாத் மிலாகர் சுதி கஹே பிகர் ஜாதே ஹே அது பாக்குற ஆத்மாவுக்கெல்லாம் கை குலுக்கி தோத்திரம் போடுது ஓ தேக்னே வாலே சபி பிராண் கோ ஹாத் தேக் வெக்கம இல்ல யா ஷர்ம் நே ஆதா ஹே ஸ்தோத்ரம் கா சுதி ஹோ பஹன் அம் பல்ல கொண்டு குத்துற போடு ஸ்தோத்ரம் சொன்ன என்னாச்சு சுதி கஹே தோ கியா ஹுவா அது அதையும் கற்றுக்கொள்ளணும் ஓ பி சீக்னா ஹே உஸ்ஸே அது நடந்து போற வழிய பாருங்க ஓ சல்கர் ஜானே வாலே ராஸ்தா கோ தேக்கியே உங்களு மாதிரி சூப்பரா சிமெண்ட் தரையா இருக்குது ஆப்க சமன் அச்சே சிமெண்ட் கா ராஸ்தா ஹே கியா பாறையா இருக்கட்டும் பள்ளமா இருக்கட்டும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படியே ஆப் ஜாதா ரஹதா ஹே அதுட்ட போய் கற்றுக்கொள் உஸ்கே பாஸ் ஜாகர் சீக்னா ஹே ஒரு சின்ன பிள்ளைட்ட போய் ஆண்டர் கேளுஞ்சனா என்ன சொல்வீங்க ஏ சோட்டே பச்சே சே ஜாகர் ஆப் சீக்கோ போலீங்க தோ கியா கஹேங்க நான் யாரு மை கோன் ஹூ ஆ எனக்கு வயசு 63 மை 63 உமர் கா ஹூ நான் 3 வயசு பிள்ளை போய் கற்றுக்கொள்ளுமா அப்படிங்க 3 சால்க பச்சே சே ஜாகர் சீக்கோ கியா நான் ஒரு காரியம் கற்றுக்கிட்டேன் மை எக் பாத் சீக் லியா இந்த முறையில் போன முறை போகும்போது இஸ் பார் நஹி பிச்சலே பார் ஜப் கயா அப்போ ஒரு நாள் கார்ல வெளியே கூட்டு போனாங்க எக் பார் காடி மே லேக்கர் கே எல்லாரும் ஏறிட்டாங்க சபி லோக் சட கே ஜெரி ஏறு அப்படினாங்க ஜெரி சடோ கர் கர் போலே குட்டி பைய சோட்டா லர்கா அவன் கார் கதவு பிடிச்சான் காடி காடி கதவு வரல பக்கடா ஏ சப்பா ஒரு காலை வச்சாரு எக் பேர் ரக்கே ஏ சப்பா சீட்டை பிடிச்சாரு ஏ சப்பா சீட்ல உட்காந்தாரு ஏ சப்பா அவங்க அப்பா சொன்னாரு டேய் எத்தனை நாளா ஏ சப்பா கூப்பிடுவேன் அந்த சின்ன பையலுக்கு ஒவ்வொரு அடியும் அவன் ஏசப்பாவ நினைக்கிறான் சோட்டா சா லடகா ஜோ ஹே ஹர் கதம் மே யேசு பிசா கோ யாத் ரக்தா ஹே யானா இவ்ளோ பெரிய உயரமான கார்ல ஏற முடியல கிட்ட ஊஞ்சா காடி மே சட் நை பாதா ஹே பிடிச்சிட்டு ஏற வேண்டியது இருக்குது ஓ பக்கட கர் சட்னா ஹே சீட் அவன் உயரத்துக்கு இருக்குது சீட் தோ உஸ்கே ஊஞ்சாய் மே ஹே யாரி உட்காரணும் ஓ சட கர் பைட்னா ஹே ஒவ்வொருக்கும் ஏசப்பா 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 ஹர் ஏக் மே ஏசப்பா 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 बोलता ஹே ஹalleluya ஹalleluya இந்த குட்டிகிட்ட நம்ம படிக்க வேண்டியது ஏ சோட்டே பச்சோ சே ஹம் சீக்னா ஹே நம்ம என்ன எப்போ ஏசப்பா ஹம் யேசு பிதா கபி बुलाते ஹே பெரிய வாளியை தூக்க முடியல படே வாளி கோ உடா நை பாத்தே ஹே தூக்கும் போது சொல்ல மாட்டியே உடாते समय नहीं बोलेंगे தூக்கி வைக்கும் போது உடாக ரத்தே समय ஏ சப்பா அது சலமேரா ஏ அம்மா ஏ அப்பா
யா ஆத்தா இதுதான் கூப்பிடுவாங்க. நான் மோசஸ் அவங்ககிட்டயும் லூகாஸ் ஒரு காரியம் கற்றுக்கிட்டேன். ஒரு கால் சரியா நடக்க முடியல, ஆனா சோந்து உட்கார மாட்டேங்கிறாங்க. ரெண்டு காலம் இருக்குது, ஆனா டயர்ட் ஆயிட்டு அவங்களுக்கு நடக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும். उनको चलने के लिए कितना तकलीफ होगा. நம்ம சபை டேவிட் சாமுவேல் ஐயா, हमारे कलीसिया में डेविड सैमुएल जी அந்த ஒரு காலை பிடிச்சி பிடிச்சி இப்படி நடப்பாங்க. उनके एक पैर को पकड़ पकड़ कर वो चलते हैं. ஆனா வாழ்க்கையில 65 வயசு கடந்து வந்துட்டாங்க. लेकिन 65 साल को पार करके आ गए हैं. ஏனா நம்ம கற்றுக்கணும், மற்றவங்கட கற்றுக்கணும். ஏ சமம் दूसरों से सीख लेना है. ஹalleluya ஹalleluya. சரி, கடைசியாக आखिरी में யோனா 1 அதிகாரம் 17 வசனம். ஜோனா 1:17. யோனா पहला அத்தியாயம் उसके 17 वचन. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். சொல்லுங்க, கர்த்தருக்கு ஆயத்தப்பட்ட மீன் சொல்லுங்க. நீங்களாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் டைம் கொடுத்துருக்காரு. ஆயத்தப்படு, இங்க பாருங்க, நான் மேலந்து வரப்போறேன். சரி, எழுதிட்டீங்களா? ரெண்டு வசனம் சொல்றேன், எழுதிட்டு பிறகு முடிச்சிடலாம். ஆமோஸ் 4:12 வசனம். ஆமோஸ் சாப்டர் 4:12. ஆமோஸ் 4:12 வசனம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. தேரே பரமேஸ்வர் से मिलने के लिए तैयार हो जा. மத்தேயு 25:44 வசனம். மத்தேயு 25:44. மத்தேயு 25:44 வசனம். நினையாத நாழிகையில, untold hour, அஞ்சானே சமயமே, அவரை எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். கப்பல் நடக்கிற விவாதம் ஒண்ணும் தெரியாது. ஜஹாஜ் மே ஹோனே வாலே வாத் விவாத் குச் நஹீ ஜான்தா ஹை. ஆனா யோனா ஒரு வார்த்தை சொல்றான். லேகின் யோனா எக் சப்த கேதா ஹை. என்ன தூக்கி கடல்ல போடுங்க. உத்தாகர் சமுத்திரம் மே டாலோ. கடல்ல போடுங்க. சமுத்திரம் மே டாலோ. சமுத்திர அமைதி ஆயிரும். சமுத்திர சாந்த் ஹோ ஜாயேகா. உடனே ஆண்டர் பார்த்தாரு. துரந்த பரமேஸ்வர் நே தேகா. அட பாவி பயல. ஏ பாபி. கப்பல்ல கொந்தளிப்பு வந்தா மனம் திரும்புவேன் பார்த்தேன். அகர் சமுந்தர் மே அகர் டக் மகாட் ஆயிது தோ மன் ஃபிரேகா ஐசே மேனே சோச்சா. செத்தால ஆண்டோட திரும்ப மாட்டேன்னு சொல்றல. மரும் தபி மே நஹீ ஃபிருங்கா கர் கர்து கேதா ஹை. நீ சாவ கூடாது. அபி தோ நஹீ மர்னா ஹை. அவன் சாவணும்னு சொன்ன உடனே மர்னா ஹை கர் கர் கேதே சமய். இப்போ அவங்க தூக்கி போட எவ்வளவு நேரம் இருக்கும். அபி உட்கார் டாலனே கே கிட்னா சமய லகா ஹோகா. ஒரு 5 நிமிஷம், அரை மணி நேரம் இப்பமே. ஆதா கண்டா பி பகட் லோ. ஆண்டோ டைரக்டா கட்டல கொடுத்தாரு. பரமேஸ்வர் சீதா ஆக்யா தியா. மீன். ஏ மச்சலி. ஏய் நீ ஆயத்தமா? தோ தயார் ஹை கியா? ஒரு ஆள் மேல இருந்து விழுவான். एक आदमी ऊपर से गिरेगा. அவர் ரிசீவ் பண்ணனும். उसे पकड़ना है. ரிசீவ் பண்ணனும். ரிசீவ் करना है. என்ன பண்ணனும்? और बार-बार लाया. ரிசீவ் பண்ணனும். तो उसे स्वागत करना है. ரெடி ஆயிரு. तैयार हो जा. நம்ம என்ன சொல்றோம்? हम रहे तो क्या बोलते हैं? ஆண்டவரே, பரமேஸ்வர், நான் பெரிய மீன். मैं बड़ा मछली हूं. இப்பதான் வாயை திறந்து ஒரு 1000 மீன் உள்ள போயிருக்கு. अभी मुंह खोलकर 1000 मछली अंदर गया है. அவ்வளவு செமிச்சு கொஞ்சம் டாய்லெட்ல போணும். सभी हजम होकर सब टॉयलेट में जाना है. அப்பதான் வயிறு க்ளீனா இருக்கும். फिर पेट साफ होगा. இல்ல அந்த ஆத்துமா சாப்பிட்டு முடிங்கிருவேன். मैं तो उसको भी मैं खा लूंगा. ஒண்ணுமே சொல்லல. कुछ नहीं कहा. சொன்ன உடனே ஆயத்தம். बोलते ही तैयार. हालेलुया. हालेलुया. Immediately responded and became ready for God's call. உடனடியாக கீழ்ப்படிஞ்சது, ஆயத்தமாயிட்டு துரந்த ஆக்யா பாலன் கிய ஆர் தயார் ஹோ கயா. அன்னைக்கு நினிவோ என்னயா, யோனா மேல இருந்து கீழ வர்றாரு. உஜி யோனா ஊப்பர் சே நீச்சே ஆதா ஹை. இங்க பாருங்க, தேகோ முடிச்சிட்டேன். இங்க பாருங்க, என்னைய பாருங்களே, யஹா பர் தேகியே. யோனா மேல இருந்து, யோனா ஊப்பர் சே, என்ன மீனுக்கு கை இல்ல, மச்சி கே ஹாத் நஹீ ஹை, அது ரெண்டு செதில ஆட்டி இருக்கோம். அப்படியே தோன பங்க் ஹிலாயா ஹோகா. வெல்கம், ஸ்வாகத் ஹோ, ஸ்வாகத் ஹை, வெல்கம், ஸ்வாகத் ஹை. ஆ ஓ
ஆவக்கர்கர் அந்தரத்தில் இல்லையா நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் இயேசு மசீஹ் ஆனே வாலா ஹே வாரும் ஆண்டவரே ஆயே பிரபு ஆமென் வாரும் ஆண்டவரே ஆமென் ஆயே பரமேஸ்வர் நான் உம்மை ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கிறேன் உங்களுக்கு ஸ்வாகத் பண்ண நான் தயார் ஹூம் ரெடியா இருக்கீங்களா தயார் ஹே கியா சேலமோ இவுட் ஜாயே பாஸ்டர் பெஞ்சமின் நம்மள ஜெபத் நடத்துவாங்க பாஸ்டர் பெஞ்சமின் ஆக்கர் பிரார்த்தனை செலாங்க ஹalleluya நான் ஆயத்தமானேன் ஆண்டவரை சந்திக்க நித்திய மகிழ்ச்சி அடைவே மத்திய ஆகாய மீதிலே மன்னன் இயேசுவை காணுவே மத்திய ஆகாய மீதிலே மன்னன் இயேசுவை காணுவே நாம் கேட்ட வசனத்தின்படி ஒரு கழுதை சுட்டி காட்டினது போல ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை சுட்டி காட்டிலும் அநேக தவறுகளை நமக்கு தெரியப்படுத்தியும் ஒருவேளை இன்னும் நாம மனம் திரும்பாம இருப்போம் அதே போல இந்த நாளில் கர்த்தர் வசனத்தை கொண்டு நம்மை திரும்ப தன்னை ஒப்பு கொடுத்த கழுதை குறித்து நாம் வாசித்தோம் அப்படி ஆப்கு சமர்ப்பண கரனே வரை கதை கே பாரே மேம் படுத்தே ஹே நாம் தியானித்தோம் ஹம்னே அத்யன் கியா இந்த நாளில் ஆண்டவருக்காய் நம்மை ஒப்பு கொடுப்போம் இந்த தின் பரமேஸ்வர் கிலே அப்படி ஆப்கு சமர்ப்பண கரேங்கே அன்னைக்கு இயேசுக்காய் தன்னை ஒப்பு கொடுத்த கழுதை போல ஓ இயேசு கிலே சமர்ப்பண கியா ஓஸ் கதை கே சமான் ஆண்டவருக்காய் நம்மை ஒப்பு கொடுப்போம் பரமேஸ்வர் கிலே அப்படி ஆப்கு சமர்ப்பண கரேங்கே நாம் நம்ம எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரே உயர்த்தி கொள்வோம் அப்படி தேனே ஹாக்கு பிரபு கி ஆர் உடைங்கே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அஹங்க பந்த் கர கர ஹம் பரமேஸ்வர் கி ஆர் தேகேங்கே ஆண்டவரே நே ஒப்பு கொடுக்கிறேன் பரமேஸ்வர் மே அப்படி ஆப்கு சமர்ப்பண கர்தா ஹூம் ஆண்டவரே நே ஒப்பு கொடுக்கிறேன் பரமேஸ்வர் மே அப்படி ஆப்கு சமர்ப்பண கர்தா ஹூம் இன்னும் எஜமானை குறித்து அறிவிக்கிற ஒரு அந்த மாட்டை போல நம்முடைய எஜமானாய இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் இன்னும் ஆண்டவருடைய அருகில வரணும் ஆண்டவர் இடத்துல இன்னும் பக்கத்துல வரணும் இன்னும் முன்னணியில வரணும் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே ஒருவேளை நான் தூரமா இருக்கிறேன் நீங்க விரும்புற அளவுக்கு இன்னும் பக்கத்தில் நான் வரல ஒப்பு கொடுக்கிறேன் சிங்கத்தை போல தைரியமா இருக்க வேண்டும் என்று நம்முடைய சூழ்நிலை குறித்த எல்லா பயங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார் கர்த்தர் நம்மோடு கூட பேசினா எதை குறித்து நாம் பயந்து கொண்டிருந்தோம் எந்த சூழ்நிலையை பார்த்து ஆண்டவருக்கா எழும்ப முடியாதபடி பயந்து கொண்டிருந்தோம் ஒப்புடுத்தவர்களாக ஒரு விஷய கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு தைரியத்தின் ஆவியினால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார் மறுபடியும் பயப்படுகிறதற்கு பயத்தின் ஆவி அல்ல தைரியத்தின் ஆவி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஓ அந்த அபிஷேகத்தினால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார் இப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நம்மை பயமுறுத்தின எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறது கர்த்தருக்காய் வைராக்கியமா எழும்பும்படியான அபிஷேகத்தை ஆண்டவர் மேல வைக்கிறார் இன்னும் மற்றவர்களை குறித்து மற்றவர்கள் செய்கிற தவறுகளையோ இல்ல அவங்க ஆண்டவருக்காக ஒண்ணு செய்யாம இருக்கிறாங்க அதை குறித்தோ உணர்த்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் மேல வைத்திருக்கிறார் மற்றவர்களை பார்த்து இன்னொருத்தர் குறை சொல்வதற்கு அல்ல அவர்கள் செய்கிற தவறை அவர்களிடத்திலே சொல்லி உணர்த்துகிற அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் செய்யும்படி ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் எறும்பை போல
நாம் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்ட நம் ஒவ்வொருவருடைய எல்லா பலவீனத்தையும் எல்லா சோர்வையும் எல்லா சோம்பேறித்தனத்தையும் ஆண்டவர் மாற்றுகிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் நம்மை சுறுசுறுப்பாய் மாற்றுவார். ஆண்டவருக்காய் ஓடும்படியாய், நம்முடைய லக்கை நோக்கி ஓடும்படியாய், நாம் மற்றவர்களை சிநேகிக்கிறவர்களாக, நாம பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துகிறவர்களாக, ஒரு எறும்பை போல் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். இன்னும் கர்த்தருக்காக ஆயத்தப்பட்ட, எப்படி யோனாவுக்காக ஆண்டவர் ஒரு மீனை சொன்ன உடனே ஆயத்தமானதோ, நம்ம எல்லாரும் ஒரு விசேகரங்களை ஆண்டவருக்கு நிறைவேற்றிக் கொள்வோம். கடைசி நாள் இருக்கிறோம், ஆண்டவர் சொன்னார் நீ ஆயத்தப்படு, அநேகரை ஆயத்தப்படுத்து, நாம் இன்னும் ஆயத்தப்படுவோம். காலம் கடைசி நேரமா இருக்கிறதுனால, எப்படி அந்த மீன் ஆண்டவர் சொன்ன உடனே ஆயத்தப்பட்டதோ, அதே போல கர்த்தருக்காக அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஆயத்த ஆண்டவரே, என்னை தருகிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட ஆண்டவர் பேசுனீங்கப்பா ஆண்டவர், எங்களோடு கூட பேசுனீங்க ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் கேட்ட வசனங்களின்படி இந்த நாளில ஒப்பு கொடுத்து நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே, இந்த நாள் ஆயத்தப்படுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை சரிப்படுத்தி, எங்களை சுறுசுறுப்பாக மாற்றி, எங்களை மனம் திரும்ப பண்ணி ஆண்டவரே, எங்களை உம்முடைய அருகில வர பண்ணி, தைரியமாக உமக்காக வாழும்படியாக, கர்த்தருடைய வசனத்தினால் வார்த்தையினால் எங்களை தைரியப்படுத்தி, எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆயத்தோடு நாம மகிமைக்காக வாழங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும், எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. தாவது சொன்னது போல உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உம்முடைய கரத்திலேயே நாங்கள் கொடுக்கிறோம். எல்லாருடைய கரத்தினாலதான் வந்தது, அதுல எடுத்து ஆண்டுடைய கையிலேயே கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதமாக குடும்பத்திலே ஆசீர்வதிப்பீராக. மனவாழன் கர்த்தரிசு வருகின்றாரே, மனவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா? மனவாழன் கர்த்தரிசு வருகின்றாரே, மனவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா? என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்துவா உன்னேஸ்வரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்துவா உன்னேஸ்வரை சந்திக்கவே. மனவாழன் கர்த்தரிசு வருகின்றாரே, மனவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா? மனவாழன் கர்த்தரிசு வருகின்றாரே, மனவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா? மாறி காலம் சென்றது, மழையும் ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து கொள்ளுகிறது. மாறி காலம் சென்றது, மழையும் ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து கொள்ளுகிறது. அத்திமரம் காய்க்காய்க்கு கால வந்ததே, அத்திமரம் காய்க்காய்க்கு கால வந்ததே, திராட்சை செடி பூப்பூக்கும் வாசம் பெருகுதே, திராட்சை செடி பூப்பூத்து வாசம் பெருகுதே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்துவா உன்னிசர சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்துவா
பொன்னேஸ்வரை சந்திக்கவே மனவாழன் கர்த்தரே வருகின்றாரே மனவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா மனவாழன் கர்த்தரே வருகின்றாரே மனவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா சாரோனின் கத்தரேசு பள்ளதாக்கிலேயா பரமரேசு சாரோனின் ரோஜாவாம் கத்தரேசு பள்ளதாக்கிலேயா பரமரேசு தாகம் தீர்க்கும் ஜீவனதி கத்தரேசு தாகம் தீர்க்கும் ஜீவனதி கத்தரேசு பாவம் போக்கும் பரிகாரி பரமனேசு பாவம் போக்கும் பரிகாரி பரமனேசு என் பிரியமே நீ ரொம்பவதே எழுந்து வா பொன்னேஸ்வரை சந்திக்கவே என் பிரியமே நீ ரொம்பவதே எழுந்து வா பொன்னேஸ்வரை சந்திக்கவே மனவாழன் கர்த்தரேசு வருகின்றாரே மீண்டும் மாலை ஈவினிங் 4 to 5:30 நான்கு முதல் ஐந்து வரைக்கும் சண்டே ஸ்கூல் ஷாம் 5:30 to 7 வாலிபர கூட்டம் 5:30 to 7 சபா மாலை 7 to 9:30 ஸ்பெஷல் மீட்டிங் ஆர் 7 to 9:30 விசேஷ சபா ஹே ஜெபத்தோடு வாரங்க பிரார்த்தனை கே சாத் ஆயே பிர பால் தியாகு வருவாங்க பை பால் தியாகு ஆயேங்க அவங்க கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பாங்க பிரபு கே சந்தேஷ் தேங்க நாம் ஜெயிப்போம் நாம் பிரார்த்தனை கரेंगे நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தருக்கேற்ற ஆயத்தத்தோடும் கர்த்தரை சந்திக்கிற ஆயத்தத்தோடும் நிலைத்திருந்து காப்பதாக அமேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுமையடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அமேன் ஆமென் காட் பிளஸ் யூ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக